பழைய ஏற்பாட்டு ஆய்வு. இப்ப உண்மையில பழைய ஏற்பாட்டு ஆய்வை நான் படிச்சு கொடுத்த போது வீடியோ கேமரா இருக்கல, கொண்டு வரல. ஆகவே நேத்து நான் கிளாஸுக்கு படிச்சு கொடுத்ததை இப்ப கேமராவுக்கு படிச்சு கொடுக்குறேன். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நடக்க போற கிளாஸை வீடியோ எடுக்க போறோம். அப்ப அந்த வீடியோ எடுத்தா மொத்த கிளாஸ் இருக்க போகுது இல்லையேங்கிறனால இன்னைக்கு நான் திருப்பி நேத்து படிச்சு கொடுத்ததை இன்னைக்கு நான் திருப்பி இருக்கா படிச்சு கொடுக்க போறேன். ஓகேயா? அதனால நீங்க யோசிக்க கூடாது, என்னடா இவன் இன்னைக்கு கேமராவை பார்த்து பேசுறானே அப்படின்னு. ஓகேயா? ஆனா நேத்து படிச்சவங்களும் நேத்து படிக்காதவங்களும் ரெண்டு பேர் இங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆகவே அவங்களே அப்பப்ப பார்த்து சிரிச்சுக்கிடுவேன். சரி, நம்ம சந்தோஷமா படிப்போம். புதிய ஏற்பாட்டு ஆய்வு படிச்சிட்டோம், எல்லாருக்கும் சந்தோஷம், சிரிச்சு சிரிச்சு படிச்சாங்க. நிறைய பேர் வந்து சொன்னாங்க புது விஷயம் எல்லாம் தெரியுது, அது மாதிரி பழைய ஏற்பாட்டு ஆய்வும் நமக்கு படிக்க ஆசையா இருக்கு அப்படின்னு. ஓகே, பழைய ஏற்பாட்டு ஆய்வு முதலாவது நாம தெரிஞ்சுக்கிறோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்றது அவ்வளவு பொருத்தம் இல்லை. பழைய ஏற்பாடு பழசும் இல்லை, புதிய ஏற்பாடு புதுசும் இல்லை. பழைய புதிய ஏற்பாடு ரெண்டும் ரொம்ப முக்கியம். அது இல்லாம இது இல்லை, இது இல்லாம அது இல்லை. இப்போ நான் வந்து ஒரு உதாரணம் உருவாக்கி இருக்கிறேன். இந்த பழைய ஏற்பாடுனா என்ன, புதிய ஏற்பாடுனா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு 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 வாகனத்தை வச்சு நான் ஒரு உதாரணம் சொல்லி கொடுக்க போறேன். அந்த வாகனம் தான் ட்ரெயின், புகையிரதம், ரயில். ஓகேயா? இப்ப ஒரு ட்ரெயினை நமக்கு தெரிஞ்ச இந்தியா இலங்கையில நிறைய நாடுகள்ல இருக்கிற ஒரு ட்ரெயினை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ட்ரெயினுக்கு ஒரு என்ஜின் இருக்கும், சரியா? அடுத்தது ஜனங்கள் ஏறி பிரயாணம் பண்ற பெட்டிகள் இருக்கும். இப்ப ஒரு 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 ட்ரெயின் ஒழுங்கா இயங்கணும்னா ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணுமா இருந்தா அந்த என்ஜினும் ரொம்ப முக்கியம், அந்த பெட்டியும் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ரயில் நிலையத்துல நாம நின்றுகிட்டு இருக்கோம் எங்கேயோ போறதுக்கு, அந்த மேடையில நின்றுகிட்டு இருக்கோம், பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்களே அந்த மேடையில நின்றுகிட்டு இருக்கோம். இப்ப வருது ட்ரெயின், வருது. முதல்ல என்ன வரும், என்ஜின் வரும். என்ஜின் வந்து நம்மளை தாண்டி போயிடும். அப்புறம் ட்ரெயின் நிற்கும் போது நமக்கு பக்கத்தில் எது நிற்குது, பெட்டி. அப்ப அந்த பெட்டி உள்ளதான் நம்ம ஏற போறோம். இப்ப பெட்டி உள்ளுக்கு ஏறதுக்கு ஏறும்போது நாம சொல்ல முடியாது இந்த என்ஜின் வந்து நம்மளை தாண்டி போயிட்டனால அது பழசு, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த பெட்டி தான் புதுசுன்னு சொல்ல முடியாது. முதல்ல என்ஜின் போயிருச்சு, ஆனா என்ஜினும் பெட்டியும் இணைச்சிருக்குது. இப்ப பெட்டியில தான் நம்ம ஏறி பிரயாணம் பண்ண போறோம். நம்ம ஏறி பிரயாணம் பண்றதுக்கு காரணமே அந்த என்ஜின் நம்மளே இந்த பெட்டியை இழுத்துட்டு போறது தான். இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா, நம்ம யூதர்கள் இல்லை, நம்ம எல்லாம் தமிழர்கள், வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க, இந்தியாக்காரங்க இருக்கிறோம், இலங்கைக்காரங்க இருக்கிறோம், ஐரோப்பாவில் அமெரிக்காவில எல்லாம் தமிழாக்கள் வாழ்றோம். இப்போ நம்ம ஏறி பிரயாணம் பண்ண போற அந்த பெட்டிங்கிற பகுதி தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் நம்ம ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு பழைய ஏற்பாடு வேணான்னா என்ன மாதிரி இருக்கு தெரியுமா, என்ஜின் வேணா. என்ஜின் வேணான்னா நம்மளை இழுத்துக்கிட்டு போக போறதுக்கு எதுவுமே இல்லை. ஆகவே ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். இன்னைக்கு சில அறிவு கட்ட கிறிஸ்தவன்ல பழைய ஏற்பாடு நமக்கு வேணாம், அது யூதர்களுக்கு மட்டும்தான், நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல இல்ல இருக்கிறோம், நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த பழைய ஏற்பாட்டு ஏதோ இந்த பழைய புராண புத்தகங்கள்ல ஒண்ணு மாதிரி, ஒரு சரித்திர புத்தகம் மாதிரி தள்ளி விட்டாங்க. அறிவு கட்டதான் பழைய ஏற்பாடு எந்த அளவு முக்கியம்னா ஒரு ட்ரெயினுக்கு என்ஜின் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம். அதுதான் புதிய ஏற்பாட்டை இழுத்துக்கிட்டே போகுது, சரியா? இப்ப நம்ம என்ஜின்ல ஏறினாது, என்ஜின்ல ஏறுவோம், என்ஜின் டிரைவர். அது மாதிரி பழைய ஏற்பாட்டுல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு போறவங்க தான் யூதர்கள். அங்க நம்ம போக முடியாது, நம்ம ஒரிஜினல் யூதர்கள் ஆக முடியாது, சரியா? ஆகவே அவங்களுக்கு பழைய ஏற்பாடு இருக்குது, அவங்க பழைய ஏற்பாட்டை மட்டும் நம்பிக்கிட்டு போட்டோம், அவங்க புதிய ஏற்பாட்டை கணக்கெடுக்கணும்னா அது அவங்களோட பிரச்சனை. ஆனா யூதனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாட்டி இப்ப பரலோகம் போக முடியாது, சரியா? அவங்களும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரணும். ஆனா நம்ம என்ஜின் வேணான்னு சொல்றதுக்கு சமன் பழைய ஏற்பாடு வேணான்னு சொல்றோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆகவே பழைய ஏற்பாடு ரொம்ப 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 முக்கியம், சரிதானே? இப்ப இந்த என்ஜின் நம்ம பார்ப்போம். டீசல் போடுவாங்க, கழுவுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க, இந்த என்ஜினுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க.
அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த என்ஜினை உருவாக்குனதுக்குரிய நோக்கமே இந்த பெட்டிகளை எடுத்துகிட்டு போகிறது தான். ஏன்னா தனியாக என்ஜின் மட்டும் ஓடி திரிஞ்சால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி பழைய ஏற்பாடை படிக்கணும், பழைய ஏற்பாட்டில் உள்ள நிறைய விஷயங்கள் எடுத்து நாங்கள் பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் கேட்கணும். பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். அதுக்கு காரணம் பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. ஆகவே பழைய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாட்டை நம்மளை நெஞ்சத்துக்கு கொண்டு வருது. சில அறிஞர்கள் அழகாக சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடானது புதிய ஏற்பாட்டின் நிழலாய் இருக்கிறது. அப்போ அது அது சரி. ஆகவே பழைய ஏற்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம புதிய பழைய ஏற்பாட்டு ஆய்வில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பழைய ஏற்பாடு யாருடைய புத்தகம்? யூதர்களுடைய புத்தகம். சரி தானே? ஆண்டவர் யூதர்களை கொண்டு யூதர்களுக்காக எழுதின ஒரு புத்தகம். ஆகவே நம்ம யூதர்களுக்கு அந்த பழைய ஏற்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் என்னது அது சொல்லியிருக்கு அப்படின்னு. அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பழைய புதிய ஏற்பாடுன்னு நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அப்படி தானே இப்போ சொல்கிறோம். இப்போ ஓ அது பழைய ஏற்பாடு இல்லையோ, அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்க முடியாது. இப்போ நான் சொல்லுவேன், நம்ம படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் முந்தின ஏற்பாடு பிந்தின ஏற்பாடுன்னு சொல்றது தான் பொருந்தும், சரியா? ஆனால் இனி என்ன செய்ய, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு எழுதிட்டனால நம்ம எல்லாம் பயன்படுத்துறதுனால அதை சொல்லுவோம். ஆனால் பழைய ஏற்பாடுனால அந்த பழசாக போயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. புதிய ஏற்பாடு அப்போ இதுதான் லேட்டஸ்ட், இப்போ இதுக்குள்ள தான் நம்ம இருக்கணும்னா நினைக்கவும் கூடாது, சரியா? யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு தான் வேதாகம். அப்போ அவங்க அதுக்கு வச்ச பேர் தான் டனாக். அப்போ டனாக் இங்கிலீஷில் எழுதிக்கிறதுமா இருந்தால் TANAK டனாக். அப்போ டனாக்னு சொல்கிறது பழைய ஏற்பாட்டை குறிக்கும். யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு ரெண்டு பிரிவுகள் இருக்கு. ஒன்று வந்து மோசே எழுதின அஞ்சு புத்தகங்கள் கொண்ட நியாய பிரமாணம். இந்த நியாய பிரமாணம் அப்படின்னா சட்டம், சரிதானே? நியாய பிரமாணம்ங்கிற சொல்லுக்கு எபிரேய சொல் என்ன தெரியுமா? டோரா. இங்கிலீஷ்ல எழுதுறதா இருந்தா TORAH, ஏன்னா டோரா அப்படின்னு முடியும். ஓகே, டோரானா நியாய பிரமாணம். மோசே எழுதுன அஞ்சு புத்தகங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். ரொம்ப காலம் வரைக்கும் யூதர்களுக்கு வேதமா இருந்தது அந்த அஞ்சு புத்தகங்களும் மட்டும்தான். அப்புறம்தான் இந்த யோசுவா, சாமுவேல் இவங்க எல்லாம் எழுதின மற்ற புத்தகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வேதத்துக்குள்ள சேர்க்கப்பட்டது, சரியா? அப்ப யோசுவா புத்தகத்தை எழுதுனது யோசுவா. நியாயாதிபதிகள் ரூத், 1 சாமுவேல் 2 சாமுவேல் நாலு புத்தகங்களை எழுதுனது சாமுவேல். இப்ப இந்த பாடத்துல ஒவ்வொரு படியா நம்ம போகும்போது எந்தெந்த புத்தகங்களை யார் யார் எழுதுனாங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இப்ப நம்ம பார்க்கணும், அந்த அஞ்சு புத்தகங்கள் போக மிகுதி 34 புத்தகங்களுக்கும் அவங்க என்ன சொன்னாங்க. ஏன்னா யோசுவாலேருந்து மல்கியா வரைக்கும் 34 புத்தகங்கள் இருக்குது, சரிதானே? அப்போ அந்த 34 புத்தகங்களுக்கும் யூதர்கள் வச்ச பேர் என்னன்னா, பிரதானமா ரெண்டு பேர் வச்சாங்க. பிற்காலத்துல கெட்டுமின்னு வச்சாங்க, அது நான் பிறகு சொல்லி கொடுப்பேன் அவங்களுக்கு. ஆனா பிரதானமா அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? நெபீம். நெபீம், நபீம், நெவீம், இந்த மூணு உச்சரிப்புகளும் சரி. ஏன்னா இபிரேய மொழியில நவி அல்லது நபி அப்படின்னா தீர்க்க தரிசி. யோசுவாலிருந்து மல்கியா வரைக்கும் உள்ள 34 புத்தகங்களுக்கும் நவீன் அப்படின்னு அவங்க பேர் வச்சதுக்கு காரணம் தீர்க்க தரிசிகள். அவங்கள பொறுத்த வரைக்கும் யோசுவாவும் தீர்க்க தரிசி தான், வந்த நியாயாதிபதிகள் எல்லாரும் தீர்க்க தரிசிகள் தான். ஆகவே அவங்க அப்படி பேரை வச்சாங்க, சரிதானே? இப்ப இன்னொரு பாடம் இருக்கு பைபிள் காலேஜ்ல, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள்னு. அது இந்த இந்த பழைய ஏற்பாட்டு ஆய்வுக்குள்ள வராது. அதுல தீர்க்க தரிசிகள்னா என்ன அப்படிங்கிறத படிச்சாதான் ஏன் எல்லா புத்தகங்களையும் அவங்க தீர்க்க தரிசிகள்னு சொன்னாங்கிறது புரியும். இப்ப நமக்கு அது வேண்டாம். ஓகே, சரி. அப்போ 34 புத்தகங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? நெபீம், தமிழ்ல தீர்க்க தரிசிகள். அப்ப மொத புத்தகங்கள் அந்த ஐந்து மொத பிரிவு, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? நியாயப்பிரமாணம். அப்போ முழு பழைய ஏற்பாட்டுக்கும் அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? டோரா, வா, நெபீம். வா அப்படின்னா சரியா, நீங்க நீ வான்னு தான் எழுதிக்கிற என்ன பண்றது, இங்கிலீஷ்ல எழுதுறதா இருந்தா WA வா. டோரா வா நெபீம்னா நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும், அல்லது நியாய பிரமாணமும்
தீர்க்க தரிசனமும் அந்த வானா இந்த இங்கிலீஷ்ல அண்ட்னு சொன்னா அது மாதிரி உம் நியாய பிரமாணமும் டோரா வா. அப்போ டோரா வா நெபீம் அப்படின்னு சொல்லும் போது முழு டனாக்கையும் அல்லது பழைய பாட்டையும் குறிக்கும். தமிழ்ல நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். இப்ப இதை நீங்க புதிய புதிய பட்டை பார்க்கலாம். அடிக்கடி இயேசு அவரே சொல்றாரு, நான் நியாய பிரமாணங்களே ஆனாலும் தீர்க்க தரிசனங்களே ஆனாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ண வேண்டாம், அவற்றை நிறைவேற்றவே வந்தேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, முழு பழைய ஏற்பாட்டையும் குறித்து சொல்றாரு. இப்போ பிரதிநிதிகள், பழைய ஏற்பாட்டுக்கு ரெண்டு பிரதிநிதிகள் இருந்தாங்க. இந்த டோராங்கிற நியாய பிரமாணத்துக்கு பிரதிநிதி யாருன்னா மோசே. அதுலேயும் பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம், ஏன்னா அது எழுதுனது மோசே, ஆகவே அவரை பிரதிநிதியாக போடுறது பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் யூதர்களுக்கு ஒரு குழப்பம் வந்தது. யோசுவாலேருந்து மல்கியா வரைக்கும் உள்ள 34 புத்தகங்களுக்கும், அதாவது நெபீம் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த 34 புத்தகங்களுக்கும் இந்த யாரை பிரதிநிதியாக போடுறது அப்படின்னு. இப்போ தீர்க்க தரிசிகள் தானே பேர், ரெண்டு விதமான தீர்க்க தரிசிகள் இருக்காங்க, விருப்பம்னா எழுதிக்கிறீங்க. ஒன்று வந்து லிட்டரரி ப்ராஃபட்ஸ், இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் லிட்டரரி, LITERARY, லிட்டரரி ப்ராஃபட்ஸ். லிட்டரரி ப்ராஃபட்ஸ்னால் புத்தகங்கள் எழுதிய தீர்க்கதரிசிகள். எத்தனை பேர் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, 16 பேர். யார் அந்த 16 பேர், ஏசாயா, எரேமியா, எரேமியா தான் புலம்பில் எழுதியிருக்காரு. ஓகே, அப்போ ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபக்கூக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, அந்த 16 பேரும் அந்த எரேமியா புலம்பரை எழுதுனால 17 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இல்லையா. ஆகவே லிட்டரரி ப்ராஃபட்ஸ் அப்படின்னா புத்தகம் எழுதிய தீர்க்கதரிசிகள் 17 பேர். இப்போ அது போக புத்தகம் எழுதாத சில தீர்க்கதரிசிகள் உண்டு. ஒரு ரெண்டு பேர் சொல்லவா, எலியா, எலிசா. இன்னும் ரெண்டு பேர் சொல்லவா, காத், நாத்தா. ஞாபகம் இருக்கா, தாவீதோடு இருந்தாங்களே, காத் தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி. அவங்க புத்தகங்கள் எழுதலை, எலியா, எலிசா புத்தகங்கள் எழுதலை. இப்போ அப்படி சொன்னாலும் நீங்கள் சொல்லுவீங்க, சில மணி நேரம் இல்லையே பாஸ்டர், நாங்கள் ஒன்று சுவாமியோட புத்தகத்தில் பார்க்குறோமே இந்த இது தீர்க்கதரிசியாகிய காத்தினுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவங்க புத்தகங்கள் எழுதுனாங்க, வேத புத்தகங்கள் எழுதுங்க சரியா. அதனால் நன் லிட்ரரி ப்ராஃபட்ஸ்னால் அவங்களுக்கு பேர், நன் லிட்ரரி, NON- லிட்ரரி ப்ராஃபட்ஸ், புத்தகங்கள் எழுதாத தீர்க்கதரிசிகள். இப்போ இந்த 34 புத்தகங்களுக்கும் ஒரு பிரதிநிதியை தேடணும்னா லிட்டரரி ப்ராஃபட்ஸ்ங்கிற அந்த 16 பேரில் ஒரு ஆள் எடுத்தால் பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஏசாயாவை எடுத்தால் அது இறைமையாக சரியில்லை. ஏன்னா ஏசாயா 66 புத்தகங்கள் அதிகாரங்கள் கொண்ட புத்தகம் எழுதியிருக்கணும், அதுக்காக இறைமையா ஒன்றும் ஏசாயாவை விட சிலச்சவர் இல்லை. இறைமையாவும் பயங்கரமான விஷயங்களை போட்டிருக்காரு. அப்போ ஏசாயாவை போடுறதா இறைமையாவை போடுறதான்னு ஒரு பிரச்சனை வரும். இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளை தெரிவு செஞ்சா அப்புறம் எஸ்ஐக்கு இல்லையா, அவரு பெரிய ஆள் இல்லையோ, அவருனா எதிர்காலத்துல கட்டப்பட போற தேவாலயத்தை பத்தி எல்லாம் தரிசனம் கண்டு எழுதினாரு, பரலோக தேவாலயத்தை எல்லாம் தரிசனத்துல பார்த்து எழுதினாரு, பெரிய விஷயம் எல்லாம் எழுதியிருக்காரு. அப்பா அப்பா அவரை போடணும், அவரை போட்டா அப்படியே தானியல் போடக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா தானியல் மட்டும் இந்த ஒரு பேரை விட நசலச்சவரா, அவர் எவ்வளவு பெரிய விஷயம் எழுதியிருக்காரு. அப்புறம் அந்த 12 மற்ற தீர்க்க தரிசிகள் அவங்கள யாரை போடுறது. ஆகவே இந்த லிட்டரரி ப்ராஃபட்ஸில் ஒரு ஆளை பிரதிநிதியாக போட்டால் அது யாரை போடுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதனால ஆண்டவரே பார்த்தாரு, இந்த 34 புத்தகங்களுக்கும் பிரதிநிதியாக போடுறது இந்த லிட்டரரி ப்ராஃபட்ஸ், எழுதின ப்ராஃபட்ஸில் யாருமே வேணாம், எழுதாத ஒரு ஆளை போட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதுலேயும் பிரச்சனை இருக்கு, ஏன்னா எலியா பெரியாலா, எலிசா பெரியா, அதுலன்னா எலிசா தான், எலியா தான் பெரியா. எலிசா என்னத்தான் இருந்தாலும் எலியா செஞ்ச எலியாவுடைய அபிஷேகத்துல ரெண்டு மடங்கு இருந்தாலும் எலியா தானே பெரியா, அவர் தானே இவருடைய தலைவர். அப்ப அங்கே அது பிரச்சனை இல்லை. அப்புறம் காத், நாத்தான் ரெண்டு பேர்த்தையும் எடுத்து பார்த்தா அவங்கள் ரெண்டு பேர்ல யாரை போடுறதுங்கிற பிரச்சனை எல்லாம் வரும். ஆனால் நீங்க உண்மையா யோசுவா முதல் மல்கியா வர உள்ள இந்த புத்தகம் எழுதின எழுதாத தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்ச வேத அறிஞர்கள் இருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, எலியாவை போல வல்லமை உள்ள அபிஷேகம் உள்ள ஒரு தீர்க்கதரிசி இருக்கவே இல்லைங்கிறாங்க. நம்மளும் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா அவ்வளவு பெரிய ஏசாயாவும் மறிச்சு தானே போனாரு, செத்து தானே போனாரு, அவ்வளவு பெரிய இசைக்கனும் செத்து தானே போனாரு இல்லையா. ஆனா சாகாம சுழல் காட்டுல பிடிபட்டு போன ஒரே ஆள் யாரு, நம்ம எலியா. இப்ப நீங்க சொல்லலாம், ஏன் ஏனோக்கும் காணாம போனார்,
ஏன் நோக்கை பத்தி ஏன் பேசுவோம்? நம்ம யோசுவா புத்தகத்துக்கு பிறகு இல்லையா வரும், அவர் அங்க இருந்தவர், நோவாவின் ஜல பிரளயத்துக்கு முந்தியெல்லாம் இருந்தவர். அது ஏன் நோக்கு வேண்டாம். எலியா சுழல் காட்டுல மேல போற அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறார், சரியா? அது மாத்திரமல்ல, எலியா செஞ்ச இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது, வேற யாரும் செய்யாது. வானத்துல வந்து அக்கினி இறக்குனார் ஒன்னு ராஜாக்கள் 18:38 ஞாபகம் இருக்கா? இறக்கி பின்வாங்கி போயிருந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் தான் கர்த்தருங்கிறத நிரூபிச்சாரு. நிரூபிச்சுட்டு இவனுங்களுக்கு எல்லாம் போய் மதத்தை பிரச்சாரம் செஞ்ச 450 தீர்க்கதரிசிகளை கீஷோன் பள்ளத்தாக்கு கொண்டு போய் பச்சை பச்சா வெட்டி கொண்டார். பயங்கர ஆள் அவர், சரியா? அப்படி எலியாவை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தா நமக்கு நமக்கு தெரியும். தீர்க்கதரிசிகள்ல எலியா வந்து ரொம்ப ஒரு வல்லமுள்ள தீர்க்கதரிசி. இன்னொரு விஷயம் நான் சொல்ல கேட்டுக்கோங்க, நம்ம யோசுவால இருந்து மல்கியா வரைக்கும் உள்ள அவ்வளவு தீர்க்கதரிசிகளையும் நம்ம எண்ணி பார்த்தோம்னா சரியா நடுவுல வர்றான் அந்த எலியா. நம்மோ செட் பண்ணி செஞ்ச மாதிரி ஆண்டவர்கள் செட் பண்ணி தான் செய்யறாரு, நம்ம பார்க்கும் போதே நம்ம செட் பண்ணி செஞ்ச மாதிரி எலியாவுக்கு அங்கிட்டு இங்கிட்டு தீர்க்கதரிசிகளை சமமா பிரிச்சு வச்சிருக்காரு. ஆகவே 34 புத்தகங்களுக்கும் உரிய பிரதிநிதி யாரு? எலியாவை தவிர வேற யாரும் இல்லை, சரியா? அப்ப தோராங்கிற நியாய பிரமாணத்துக்கு பிரதிநிதி யாரு? மோசே. 34 புத்தகங்களாகிய நெபீமுக்கு பிரதிநிதி யாரு? எலியா. அப்ப மோசே எலியாங்கிற ரெண்டு பேரும் எப்பயாவது ஒன்னா காணப்பட்டாங்கன்னா பழைய ஏற்பாட்டை பிரதிநிதி படுத்துறாங்கோ. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப இது பழைய ஏற்பாட்டு ஆய்வா இருந்தாலும் கொஞ்சம் புதிய ஏற்பாட்டுக்கு ஓடிட்டு வருவோமா? புதிய ஏற்பாட்டை ஏற்படுத்தினவர் யார்? புதிய ஏற்பாடு இயேசு. எப்படி தெரியும்? நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, சரி எல்லாம் சாப்பிட்டலாம் முடிச்ச பிறகு அந்த பொடியே பாத்திரத்தை எடுத்து, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது பாத்தீங்களா? உடன்படிக்கைனா ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டை ஏற்படுத்தினவர் யாரு? இயேசு. எதன் மூலம்? இரத்தம் சிந்துதல் மூலம். இரத்தம் ஏன் சிந்தினாரு? பாடுபட்டதன் மூலம். எங்க பாடுபட்டாரு? எருசலேம்ல. ஓகேயா? சரி, இப்போ தாவோர்னு சொல்லி ஒரு மலை, எங்க? கலிலேயா, நாசரேத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்குல இருந்து பார்த்தா அழகா அப்படி கூம்பு மாதிரி இருக்கும், சூப்பர் மலை மலை. ஒரு நாள் இயேசு பேதுரு யாக்கோபு யோவான் மூணு பேர்த்தை கூட்டிட்டு அந்த மலைக்கு மேலே போறாரு. மேலே ஏறின கலப்புல எங்கேயோ பயலுக்கு மூணு பேரும் பார்த்து தூக்கிட்டாங்க. பேதுரு யாக்கோபு யோவான் மூணு பேரும் திடீர்னு ஏதோ ஒரு சத்தத்தை திட்டுக்கிட்டு எழுப்பி பார்த்தா கொஞ்சம் அந்த பக்கத்துல மூணு பேர், ஒருத்தர் நம்மா இயேசு, இன்னும் ரெண்டு பேர், அவங்க மூணு பேரும் சேர்ந்து மறுரூபமாகறத பாக்குறாங்க. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் வெளிப்படுத்திருப்பார் இந்த மூணு பேருக்கு. அந்த மத்த ரெண்டு பேரும் யாருங்க? மோசையும் எலியா. அப்படி வெளிப்படுத்தாம இவங்க பார்த்தோம்னா இதுதான் மோசை, இதுதான் எலியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பெஜோடைய வராங்க. இப்ப உள்ள சில வெங்கட புழுக்கணுங்க பறக்க பரலோகத்துக்கு போறேன் வர்றேன், அங்க மோசை உட்காந்துருந்தாரு, எலியா உட்காந்துருந்தாரு, ஏசாயா உட்காந்துருந்தாருன்னு சொல்றானுங்க தானே. ஒரு பக்கத்துல சொல்லுவாங்க தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு இருந்தேன், பயமா இருந்தது. அந்த பயத்துல நடுக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆட்கள பேரட்ரஸ்லாம் தெரியுது, அவரு தான் எலியா, இவர் தான் ஏசாயான்னு. இந்த மாதிரி புல்டா போண்டா கஞ்சா கப்சா விடுறானுங்க இந்த காலத்துல. ஆனா உண்மையா பேதுரு யாக்கோபு யோவானுக்கு இது வந்தது மோசையும் எலியாவும்னு தெரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் வெளிப்படுத்திருப்பார். இவங்களுக்கு சுவரா தெரிஞ்சிச்சு, ஏன்னா இயேசுவை பார்த்து நாடா அவர்கள் இருவரும் யாருன்னு கேட்கலையே. எடுத்து வாக்கி எடுத்து சொன்னான் பேதுரு, நாதா சூப்பரா இருக்கிறது, இந்த இடத்தை விட்டு போகவே வேண்டாமே, நாங்களே ஆளுக்கு ஒரு கூடாரமாக உங்களுக்கும் மோசைக்கும் எலியாவுக்கும் செய்து தருகிறோம், இங்கேயே இருந்து விடுவோமே அப்படின்னு பரவசமாகி அவங்க பேசுறாங்க. சூப்பரா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது வந்தது மோசையும் எலியாவும் தான், சரிதானே? ஆகவே மத்திய 18 அதிகாரத்துல வர்ற அந்த சம்பவம் ஒரு பயங்கர ஒரு முக்கியமான சம்பவம். என்ன தெரியுமா? நியாய பிரமாணத்தினுடைய பிரதிநிதியாகிய மோசேய இறக்கினார். 34 புத்தகங்களாகிய நெபீம்ங்கிற அந்த மிகுதி பகுதியினுடைய பிரதிநிதியாகிய எலியாவை இறக்கினார். புதிய ஏற்பாட்டை ஏற்படுத்தின புதிய ஏற்பாட்டின் பிரதிநிதியாகிய இயேசு வாங்கினால மூணு பேரும் ஒரே நேரம் மறுரூபமாகினதன் மூலம் முத தடவையா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையான அந்த 66 புத்தகங்களினுடைய பிரதிநிதிகளும்
ஒரே இடத்துல சங்கமிச்சாங்க. பார்த்தீங்களா எவ்வளவு அருமையான ஒரு இடம். அதுல இருந்த அந்த மகிமையத்தான் பேதுருவால மற்ற மூணு பேராலையும் தாங்கிக்கிற முடியாம இங்கேயே இருந்துருவோமே அப்படின்னாங்க. ஆனா உடனே இயேசு ஒன்னும் சொல்லல, அப்படியே மேகம் இறங்குது. மேகம் இறங்கணும்னா பிதா என்ன தெரியுமா சொல்றாரு, பிதாவுடைய சத்தம் வருது. இவர் மூணு விஷயம் சொல்றாரு. முதலாவது இவர் என் நேசகுமார், இரண்டாவது இவரில் பிரியமாயிருக்க, மூணாவது இவருக்கு கீழ்படிங்க. அந்த இவருக்கு கீழ்படிங்கிற விஷயம் என்ன தெரியுமா, நல்லா கவனிங்க. அந்த சம்பவம் நடக்கும் போது இன்னும் புதிய ஏற்பாட்டுல ஒரு புத்தகம் கூட எழுத போல ஆரம்பிக்கவே இல்லை. சரியா, புதிய ஏற்பாட்டுல உள்ள 27 புத்தகங்கள்ல முத எழுதப்பட்ட புத்தகம் என்ன தெரியுமா, மாற்கு சுவிசேஷம். சரியா, மாற்கு யார் தெரியுமா, பரமபாவனுடைய அக்கா மகன், பேதுருட ஊழியத்துல வச்சுக்கப்பட்டது. அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு புத்தகமும் எழுதப்படுறதுக்கு முதல்லயே அந்த புதிய ஏற்பாட்டின் பிரதிநிதியாக இயேசு அந்த இடத்துல வந்து பழைய ஏற்பாட்டின் பிரதிநிதிகள் மோசே எலியாவையும் இவரையும் மூணு பேர்த்தையும் ஒரு இடத்துல அப்படியே ஏற்படுத்தினதன் மூலம் அடையாள ரீதியாக, சிம்பாலிக்கலின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அடையாள ரீதியாக முழு வேதத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டார். அதனால பிதா சொல்றார், இப்போ அவருக்கு கீழ்படிங்கள். சொன்னா எதுக்கு கீழ்படிங்கள், அந்த வேதத்துக்கு கீழ்படுங்கள். ஏன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப வார்த்தையானவர் யார், இயேசு. இயேசுவாகிய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட 66 புத்தகங்கள் கொண்ட வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தை மூன்று பிரதிநிதிகளை ஒன்றாக்குவதன் மூலம் முதல் தடவையாக, ஆண்டவருடைய சரித்திரத்திலேயே முதல் தடவையா வார்த்தை பிரதிநிதிகள் மூலமா சங்கமமான முதல் இடம். அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுனா நமக்கு இந்த பழைய ஏற்பாட்டு ஆய்வு தெரிஞ்சாகணும். விளங்குதா, இந்த விஷயம் தெரியாது. ஏன் மோசை ஏரியாவும் வந்தாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாம ஜனங்க அதுக்கும் ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், தானியல் 9 அதிகாரத்துல ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார் இல்லையா தானியல். ஆண்டவர் 70 வாரங்களை கொடுக்கிறார் யூதர்களுக்கு. சரியா, 9 அதிகாரம் 24 நீங்க வாசிச்சீங்கன்னா 70 வாரங்களை பத்தி பேசியிருக்கோம். அதுல 69 வாரங்கள் நடக்குமா, மேசியா சங்கரிக்கப்படுறவர் எருசலேம் அலங்கத்தை கட்டுறதுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும் நாள் முதல். யாருக்கு அந்த கட்டளை கிடைச்சது, நெகேமியாவுக்கு. ஞாபகம் இருக்கா, நெகேமியாவுக்கு எருசலேம் அலங்கத்தை கட்டுறதுக்கு அந்த அந்த கட்டளை கொடுக்கப்பட்ட நாள் முதல். அதுக்கு முதல்ல தான் தானியலுக்கு இதை சொல்றாரு தீர்க்க தரிசனம், மேசியா சங்கரிக்கப்படும் வரை 69 வாரங்கள். அப்ப அந்த ஒவ்வொரு வாரமும் 69 வாரங்கள்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள், 69 ஏழால பெருக்கினீங்கன்னா 483 வரும். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷத்தை குறிக்கும். அப்ப நம்மளும் சரித்திர ரீதியா பார்க்கும்போது நெகேமியாவுக்கு அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு சட்டம் பிறப்பிச்ச நாள்ல இருந்து இயேசு சிலுவையில அறையப்பட்ட அந்த நாள் வரையான அந்த காலம் சரியா 483 வருஷம் இருக்கு. அப்போ 69 வாரங்களாகி அந்த 483 வருஷங்கள் முடிவடைஞ்ச உடனே யூதர்களுடைய காலம் நிக்குது, அடுத்த கடைசி 7 வருஷம் நடக்குது இல்லை. அந்த கடைசி 7 வருஷம் நடக்க தொடங்கிறதுக்கு முத இடையில ஒரு இடைவெளி, ஒரு காலம். அந்த காலம் வந்து புறஜாதியாருடைய காலம், கிருபையின் காலம்னு சொல்றோம். இப்ப நானும் நீங்களும் புறஜாதிகள், சரித்தானே. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேலின் தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் உட்காந்துருக்கோம் இல்லையா, இதுதான் அந்த கிருபை. அப்ப இந்த கிருபையின் காலம் எப்ப முடியுதுன்னா சபையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போறதோட முடியும், ரட்சரோட முடியும். அப்ப சபையை எடுத்துக்கொண்டு போறதோட அந்த யூதர்களுக்கான கடைசி 7 வருஷம் தொடங்குது. புரியுதா, 7 வருஷம் இந்த பூமியில யூதர்களுக்கு இருக்கு. அந்த 7 வருஷம் மேல நமக்கு ஏன் நான் சொன்ன ஞாபகம், புதிய ஏற்பாட்டு ஆய்வுல அதாவது இயேசு 33 வயசுல மரிச்சு போயிட்டார், உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுந்தது வந்து இயேசு எதுவா காணப்படுறார், தேவனா இருக்கு. ஆனா 33 வருஷம் அவர் வாழ்ந்தது எப்படி, மனுஷன். இப்ப சபைய விலை கொடுத்து மீட்டுக் கொண்டவர் தேவனாகிய இயேசுவா, மனுஷனாகிய இயேசுவா, மனுஷனாகிய இயேசுவா. சபைய மனவாட்டின்னு சொல்றவர் தேவனாகிய இயேசுவா, மனுஷனாகிய இயேசுவா, மனுஷனாகிய இயேசு. ஏன்னா மனுஷனாகிய இயேசு தான் கல்யாணம் கட்ட முடியும், தேவன் கல்யாணம் கட்ட முடியாது இல்ல. இப்போ யூத கலாச்சாரத்தை ஆண்டவர் தானே கொடுத்தாரு, இந்த இந்த பழைய ஏற்பாட்டு ஆய்வுல அதை பத்தி நிறைய பேசுவோம் உங்களுக்கு. சரியா, அப்ப யூத கலாச்சாரத்தின்படி ஒரு ஆம்பளை எத்தனை வயசுல கட்டலாம், 40 வயசுல.
மனுஷனாகிய இயேசு சபையை கல்யாணம் கட்ட முடியுமோ? முடியாது. ஏன்? அவருக்கு 33 வயசு தான். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தோட அந்த 7 வருஷம் தொடங்குதுல்ல, இயேசுவானவர் எப்படி காணப்படுறாரு தெரியுமா? அது வரைக்கும் தேவனா இருந்த இயேசு ஆட்டுக்குட்டியானவராகத்தான் முன்னால வந்து 5 அதிகாரத்துல பிதாவின் கையில் இருக்கிற அந்த சுருளை வாங்கி முத்திரைகளை உடைக்கிறார். அதுல இருந்து வெளிப்படுத்தல் 21 வரைக்கும் இயேசு மனுஷனாக காணப்படுறார். சரியா? அப்ப 7 வருஷம் இயேசு மறுபடியும் மனுஷ வயசுக்குள்ள வர்றார். அப்ப 33 உலகத்துல வாழ்ந்ததுக்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள்ல இருந்து உலக வருஷங்கள் பரலோகத்திலையும் வருது. 7 வருஷம் ஆட்டுக்குட்டியானவராக மனுஷனாக இயேசு வாழும்போது 33 7 சேர்ந்தா 40 ஆகுதா? அப்ப வெளிப்படுத்தல் 19 40 வயது கொண்ட அந்த இயேசு சபையை கல்யாணம் பண்றாருன்னு பாருங்க. இதை நான் புதிய பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அந்த 7 வருஷம் அவருடைய வயசு 40 ஆகிற வரைக்கும் மேல காத்திருக்கிற அதே நேரத்துல பூமியில அந்த 7 வருஷத்தை யூதர்களுக்கு கொடுத்தாச்சு. இப்ப யூதர்களுக்கு கொடுத்தாச்சுன்னா யூதர்களுக்கு புதிய ஏற்பாடு இல்லையா? அதனால புதிய ஏற்பாடு தான் போயிருச்சு. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதோட சபை போயிருச்சு. அப்ப அந்த 7 வருஷமும் பழைய ஏற்பாடு காலம்னா ஆதியாகமம் முதல் மல்கிய வரைக்கும் மட்டும்தானே? அதனால அந்த ரெண்டையும் தோராவையும் நெபியுமையும் பிரதிநிதித்துவப்படுத்துற ரெண்டு பிரதிநிதிகளை இந்த பூமிக்கு அனுப்புறாரா? நீங்க 11 அதிகாரத்துல வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வர்றாங்க, ரெண்டு சாட்சிகள். பேர் கொடுக்கல, பேர் தேவையில்ல. பார்த்தா அப்படமா தெரிஞ்சு யார் வர்ற ரெண்டு பேர் உண்டு. ஒரு ஆள் மோசே, ஒரு ஆள் எலியா. இந்த விஷயம் தெரியாதுங்க. சில நேரம் ஏன் நோக்கி எலியாவும் வர்றாங்கன்னு கேட்டா சொல்லுது ஏனோக்கும் சாகலையா எலியாவும் சாகலையா? இந்த எபிரேயர்ல சொல்லியிருக்குது எங்கேயோ 9:25 9:24 எங்கேயோ 9:27 மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஏனோக்கு மறிக்கல, எலியா மறிக்கல. அப்ப அந்த ரெண்டு பேரும் வந்து 11 அதிகாரத்துல வெளிப்படுத்தல. 3.5 வருஷம் வாழ்ந்த பிறகு அந்தி கிறிஸ்து அவங்களுக்கு கொண்டு போடுது. அந்த ரெண்டு பேர்த்தையும் 3 அவங்க செத்து கிடந்து அப்புறம் உயிர் அடைஞ்சு போறாங்க. அப்ப ஏனோக்கும் எலியாவும் தான் வராங்க. எதுக்கு வராங்க? சாகிறதுக்கு. இல்லாட்டி அந்த எபிரேயர் 9:27 சரி வராது. இப்ப அவங்க கிட்ட நான் கேட்கிற கேள்வி, சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது உயிரோட போறமே. பவுலடியார் தான் தெசலோனிக்கேயர் புத்தகத்துல அழகா சொல்றாரு, சில பேர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க பரலோகத்துக்கு போறதுக்கு போத அப்ப அவங்க சாகிறது இல்லையா? எபிரேயர் 9:27 ஏன்னா இடையில செத்து கித்து போறாங்களோ இல்லையே. அதுவே இந்த ஏனோக்கும் எலியாவும் சாகிறதுக்காக வர வேண்டிய அவசியமே கிடையாது. வர்றது மோசேயும் எலியாவும். அதனால 11 அதிகாரத்துல வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு அற்புதங்களை வேற அங்க சொல்லி ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. இவங்க தான் வராங்கன்ட்டு சொல்லியிருக்குது. எவ்வளாவது அவங்களோட வாழாட்டினான்னா அவங்க வாயில இருந்து அக்கினி வருதான். இங்க பாருங்க, அக்கினி கொண்டு வந்த ஒரே தீர்க்கதரிசி எலியா தான். ஞாபகம் இருக்கா? கர்மேல் மலையில வேற யாரும் அக்கினி கொண்டார். மழை வராதபடி வானத்தை அடைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு சொல்லியிருந்தது. மழை வராம 3.5 வருஷம் வானத்தை அடைச்சு வச்ச ஒரே தீர்க்கதரிசி எலியா. 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில். அப்ப அந்த ரெண்டு அற்புதத்தையும் கொடுத்ததன் மூலம் இது ரெண்டையும் உங்களுக்கு செய்யறதுக்கு இவங்களுக்கு வல்லவர் இருக்குன்னு சொல்றதன் மூலம் ஆண்டவர் ஒரு அழகான ஹிண்ட் ஒன்று கொடுத்தார். யாரா அந்த ஆள்? எலியா. இன்னும் ரெண்டு அற்புதம். ஒண்ணு வந்து தண்ணீரை ரத்தமாக மாற்றுவார். தண்ணீர் ரத்தமா மாத்தினதுன்னு சொன்னோம்னா நமக்கு ஞாபகம் வருது யார்? மோசே. அடுத்தது சகல விதமான வாதைகளாலும் வாதிக்கவும். வாதைகளை கொண்டு வந்தான் யாரு? மோசே எகிப்துக்கு. ஆகவே மோசேக்கு 2 அற்புதம், எலியாவுக்கு 2 அற்புதம் படி அந்த 4 அற்புதங்களையும் சொல்லி வெளிப்படுத்தல் 11 அழகா காட்டியாச்சு. எலியாவும் மோசையும் தான் வர்றாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஏன் வரணும்? மோசே நியாய பிரமாணத்தின் பிரதிநிதி, எலியா நெபிங்கிற அந்த யோசுவா முதல் மல்கியா வரையான 2 பகுதியினுடைய பிரதிநிதி. அங்கே எவ்வளவு ரகசியங்கள் உங்களுக்கு மறைஞ்சு கிடக்குது இல்லையா? சரி, இப்ப திருப்பி பழைய ஏற்பாட்டினுடைய பிரிவுகளுக்கு வருவோம். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நெபியும் பிரிவை மேலும் 2 யூதர்கள் பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல அந்த முத 17 புத்தகங்களையும் கெட்டுபீம்னு சொன்னாங்க. சரியா 2 பிரிச்சாங்க. 34 2 பிரிச்சா 17 வருது. அப்ப யோசுவா முதல் பிரசங்கி புத்தகம் வரை, இல்ல உன்னத பாட்டு புத்தகம் வரை 17 புத்தகங்கள் கெட்டுபி எழுத்துக்கள். கெட்டுபின்னா எழுத்துக்கள். அப்புறம் ஏசாயா முதல் மல்கியா வரை 17 புத்தகங்கள் வந்து தீர்க்க தரிசன புத்தகங்கள்.
அப்ப இப்படித்தான் யூதர்கள் பிரிச்சிருந்தாங்க. அப்ப யூதர்கள் வந்து டோரா நெபீம்னு ரெண்டா பிரிச்சிருந்தாங்க, அப்புறம் டோரா நெபீம் கெட்டுபீம்னு மூணா பிரிச்சாங்க. பழைய பாட்டுக்கு அவங்க வச்ச பேர் வந்து டனாக். ஆனா நம்ம பாடத்துல நம்ம அஞ்சா பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த புத்தகங்களை பார்ப்போமா? முதலாவது டோரா அல்லது நியாயப்பிரமாணம், அஞ்சு புத்தகங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். ரெண்டாவது பிரிவு வந்து பன்னிரெண்டு புத்தகங்கள், சரித்திர புத்தகங்கள். ஓகே, யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், ஒன்று சாம்பு, ரெண்டு சாம்பு, ஒன்று ராஜாக்கள், ரெண்டு ராஜாக்கள், ஒன்று நாளாகமம், ரெண்டு நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், பன்னெண்டு புத்தகங்கள். அடுத்த பிரிவு கவிதை புத்தகங்கள் அல்லது செய்யுள் புத்தகங்கள். சரியா? யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. நாலாவது பகுதியிலையும் அஞ்சு புத்தகங்கள், பெரிய தீர்க்கதரிசிகள், ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியேல். அஞ்சாவது பிரிவு சிறிய தீர்க்கதரிசிகள், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகு, செப்பனியா, ஆஹாய், சகரியா, மல்கியா. இந்த எத்தனை எத்தனை எத்தனைங்கிறத நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ராகத்தையே நான் போட்டு கொடுத்துறேன். அஞ்சு பன்னெண்டு, அஞ்சு அஞ்சு பன்னெண்டு, அஞ்சு புத்தகம், பன்னெண்டு புத்தகம், அஞ்சு அஞ்சு பன்னெண்டு. ஓகேயா? அப்ப நேத்து நம்ம படிச்சுட்டு இருக்கும் போது கையெல்லாம் தட்டி இதெல்லாம் பார்த்தோம். சரியா? நீங்க தட்டி பார்த்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பழைய ஏற்பாட்டு ஆய்வுல அடுத்த முக்கியமான பகுதி தான் நியாயப்பிரமாணத்தை பத்தி படிக்கணும். நியாயப்பிரமாணம்ங்கிற அந்த அஞ்சு புத்தகங்களை எழுதினவர் யார்? மோசே. மோசே இந்த புத்தகங்களை எழுத இல்லைன்னு சொல்லி சில பேர் வாதாடுறாங்க. அப்ப மோசே எழுத இல்லைன்னு சொல்லி சில பேர் வாதாடுறாங்க. இப்ப நான் இந்த பிரான்சுக்கு வந்து 20 வருஷங்களுக்கு வந்து இந்த பாடத்தை படிச்சு கொடுத்த காலத்துல நான் JEDPங்கிற தியரியை பத்தி சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு முந்தி இருந்த உலகம் இல்லை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து நாய், பூனை, கரண்டி, கொக்கு, ஒவ்வாலெல்லாம் மொபைல் போன்ல இன்டர்நெட் பார்த்துட்டு இருக்கு. இப்ப கண்டவன் கடியவன் நான் யூடியூப்ல வந்து பிரசங்கம் பண்றான். சரியா? இப்ப வந்து ஒவ்வொரு பேர்ல டெலிவிஷன் ஸ்டேஷன்ஸ் தொடங்கிட்டு போறானுங்க. சரியா? அதனால இன்னைக்கு வந்து இந்த அந்த காலத்துல மாதிரி ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள உபதேசம் இல்லை. இப்போ வந்து நிறைய உபதேசங்கள் வர்றனால ஒரு வேலை தமிழ் கிறிஸ்தவர்கள் இந்த கூகுள் கீகுள் போயிட்டு அடிச்சு பார்க்கும்போது ஒரு வேலை இந்த ஏதாவது JEDP தியரி அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துட்டா யோசிப்பாங்க. நாங்களும் பழைய ஏற்பாடு ஆய்வு படித்தோம், இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே. நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க, இந்த JEDP தியரினா என்ன? இப்போ இந்த அஞ்சு புத்தகங்களை வாசிக்கும் போது, உண்மையா வாசிக்கும் போது, தமிழ்ல வாசிக்கும் போது இல்லை. இப்ப யாராவது நல்லா இப்ரே மொழி படிச்சவங்க இருக்காங்க, எப்பவுமே அவங்களுக்கு நல்லா இப்ரே மொழி தெரியும். அவங்க இப்ப இப்ரே மொழியில அஞ்சு புத்தகங்களையும் வாசிக்கிறாங்க. ரொம்ப ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல அவங்க பார்க்கும்போது இப்ரே மொழி எப்படி இருக்கும்னா சும்மா அந்த ஸ்டாண்டர்டா இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? இப்ப யாராவது அவங்களுக்கு இப்ரே மொழி தெரிஞ்சவங்க நீங்க இருந்தீங்க, இப்படி நான் சொல்லும் போது சில நேரம் நீங்க நினைப்பீங்க, தமிழாக்கள் யாருக்கு இப்ரே மொழி தெரியணும் தான். போன கிழமைக்கு முதல் கிழமை இந்தியாவில் ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்கா ரெண்டு இடத்துக்கு வந்துட்டாரு, பெரிய இப்ரே பண்டிதரம். அவர் இப்ரே மொழியை படித்தவர் என்னுடைய செய்திகளில் வர்ற இப்ரே இதெல்லாம் பார்த்து தொடப்பட்டு சிலோனுக்கே வந்துட்டார். ஸோ இதை பார்க்குற நிறைய பேர் இப்ரே மொழி தெரிஞ்சவங்க உண்டு. அதனால நான் சொல்ற அந்த உச்சரிப்பை பாருங்க எப்படி எழுதியிருக்குன்னு. அது வந்து தமிழ் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தாருங்கிறத எப்படி சொல்லியிருக்குன்னா சும்மா அந்த வா அல்ல, உயரிய தமிழ் மாதிரி உயரிய எபிரேய மொழியில எழுதியிருக்கு. அப்படியே வாசிட்டு வரீங்க, 50 அதிகாரங்கள் இருக்குது ஆதியாகமத்தில். அப்புறம் யாத்ராமத்தில் வச்சுட்டு காலை வச்சுட்டு 19 அதிகாரம் நீங்க வாசிக்கிறீங்க. அப்போ 50ம் 19ம் 69 அதிகாரங்கள் சும்மா நல்ல ஸ்டாண்டர்ட் எவ்ரே மொழியில நீங்க வாசிட்டு வந்துட்டு 20ஆம் அதிகாரத்துக்கு போன உடனே ஏதோ 3ஆம் 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒருத்த எழுதுற மாதிரி பாருங்க. திடீர்னு பார்த்தா இந்த சின்னத்தனமா இருக்கும். யாத்திராங்க 20ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா யாரோ இப்பதான் புதுசா ஸ்கூலுக்கு போயிட்டு எழுத கத்துக்கிட்ட ஒருத்த எழுதுற மாதிரி இருக்கும். எவ்ரே மொழி தமிழ்ல வாசிக்கும் போது அது அப்படி இருக்காது.
இந்த பத்து கற்பனைகள் போக மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்காது. அதுக்காக இந்த எழுத்து பிள்ளை இலக்கண பிள்ளைன்னு நான் சொல்லுவேன், பிள்ளை இல்லை, ஆனா ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்காது. அப்ப என்னன்னா மோசே என்ன செஞ்சானா, நான் அந்த மாதிரி அது வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் திறமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருவர் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசை வாடிக்கொண்டிருந்தார். அந்த ரேஞ்சில் வந்துட்டு திடீர்னு 20வது அதிகாரத்தில் யாத்திராம நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு நாள் மோசம் நின்றுக்கிட்டு இருந்தானா, அப்போது தாங்க சொல்லிச்சான் வாடா மேலே மலைக்கின்னு, அப்புறம் மோசம் ஏறி போனான். இந்த திடீர்னு மதுர தமிழ்ல மதுரை மதுரை இந்தியாவில் மதுரை தமிழன் பிறப்பிடம் என்று நினைக்கும் அந்த மதுரை தமிழ்ல வாசிட்டு திடீர்னு 20வது அதிகாரத்துக்கு போனோம்னா மெட்ராஸ் தமிழ்ல வாசிக்கிற மாதிரி அந்த மாதிரி என்ன தந்தையே ஏன் அப்படி விளம்பினீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தது திடீர்னு சொல்லிக்கிட்டு எப்படி இருக்கும் மதுரை தமிழ்ல 69 அதிகாரங்கள் வாசிக்கிறீங்க, அதிகாரத்தில் 50 அப்புறம் யாத்திராமத்தில் 19 திடீர்னு மெட்ராஸ் தமிழ்ல வருதான் 20-40 வரைக்கும். இனி லேவிய ராமத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா அதுல சொல்லிருந்தான் மோசே ஆத்துக்கு வரச்சே மோசே ஆத்துக்காரி என்னடா ஆத்துக்குள்ள வரச்சே இந்த பிராமண ஆளுக பேசுற மாதிரி இருக்குது. அப்ப இது முழு லேவிய ராம புத்தகமும் அந்த மாதிரி பிராமணன் எழுதின மாதிரி, பிராமணன் தமிழ் எழுதுனா எப்படி எழுதுவோம் அந்த மாதிரி ஒரு எதிரேய பிராமணன் பிராமண எதிரேய மொழியில் எழுதின மாதிரி இருக்குது. அதை கண்டிப்பா வேற எவனாவது தான் எழுதியிருப்பான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் உபாகமம் புத்தகத்துக்கு போனா உபாகமம் புத்தகத்துல உள்ளது வந்து அந்த பிராமண எதிரேய மொழி இல்லை சரியா, உபாகமத்துக்கு போனா அந்த பிரசங்கம் பண்றதை எழுதுனா எப்படி இருக்கும், எழுதும் போது வேற மாதிரி எழுதணும் பிரசங்கம் பேசும்போது வேற மாதிரி பேசலாம் இல்லையா, ஆகவே ஆனால் அப்படின்னு நிறைய அந்த ஆகவே எல்லாம் பிரசங்கத்துல போடுவாங்க. அந்த மாதிரி இந்த உபாகமத்துல வந்து இந்த பிரசங்க எதிரைய மொழியில இருக்கு. அப்ப இவங்க பார்த்தாங்க இது இந்த ஒரே மோசை எழுதியிருக்க முடியாது, இதை வந்து வேற வேற ஆள் தான் எழுதியிருக்கணும் அப்படின்ட்டு ஜேஇடிபின்னு ஒரு தியரி கொண்டு ஜே இங்கிலீஷ்ல ஜே ஜெஹோவா எப்ரே மொழியில யாஹ்வே அப்படிங்கிற சொல் இங்கிலீஷ்ல ஜெஹோவா. அப்ப அந்த நியாய பிரமாணத்துல ஒவ்வொரு இடங்கள்ல விசேஷமா அந்த ஆபிரஹாமுக்கு பிறகு நிறைய இடங்கள்ல யெகோவா யெகோவான் இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு குரூப் எழுதிச்சான். ரெண்டாவது இ எல்லோஹிம் 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 வர்றதெல்லாம் வேற ஒரு ஆள் இல்லை வேற ஒரு குரூப். அப்புறம் லேவிய ராமத்தோட எப்ரே மொழி ரொம்ப வித்தியாசமா இருக்கு, யாரோ ஆசாரியர்கள் எபிரேயர்களுடைய ஆசாரியர்களுடைய மொழியில தான் அது. அப்புறம் அந்த டிங்கிறது டியோட்ரோனாமிக்கல் ரைட்டர்ஸ் டியோட்ரோனாமின்னா அதுதான் உபாகமம். அப்ப நம்ம உபாகமம் புத்தகத்தை பத்தி நான் பேசும்போது அதை பத்தி நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லுவேன். அப்ப JEDP யாவிஸ்ட் எலோஹிஸ்ட் டியோட்ரோனாமிக்கல் ரைட்டர்ஸ் பிரீஸ்ட்லி ரைட்டர்ஸ் இப்படி இவங்க சொல்றாங்க. அப்போ அப்படி அவங்க சொல்றதுல தப்பும் இல்லை, ஏன்னா அப்படித்தான் இருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் ஏன் அப்படி இருக்கு இல்லையா, தெரியணும் தானே. இப்போ தமிழ்ல அப்படி இல்லை, மொழிபெயர்ப்புனால தமிழ் அப்படி இல்லை, ஆனால் உண்மையில ஒரிஜினல் எப்படி எப்படியே இருந்தானே அதில் இருக்கு ஏன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஆண்டவர் ஆபிரஹாம்னு ஒரு மனுஷனும் உண்டான் தெரிவு செய்தார், ஆண்டவருக்கு வேணும் ஒரு புதிய ஒரு இனத்தை உருவாக்கு. அப்ப அந்த இனத்தை யார் மூலமா உருவாக்க போறாரா, ஆபிரஹாம் மூலமா. ஆபிரஹாம் யாரு, கல்தேயர், அதாவது பாபிலோனியர். அப்ப ஆபிரஹாம்ங்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு, யோ உன் தகப்பன் வீடு உன் குடும்பம் உன் நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போன்னு சொல்லியாச்சு. இப்ப
அவர் புறப்பட்டு வந்துட்டார். வந்து ஆறாள்ல கொஞ்ச நாள் இருந்தாரு, சீகேம்ல கொஞ்ச நாள் இருந்தாரு, பெத்தல்ல கொஞ்ச நாள் இருந்தாரு, நெகேவுக்கு போனாரு, எகிப்துக்கு போனாரு. அந்த கடவே சுத்தி திரிஞ்சு சுத்தி திரிஞ்சு அலைஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்னும் கொஞ்சத்துல உங்களுக்கு விளக்கப்படுத்த போறேன் ஏன் அப்படி அலைய வச்சார் ஆண்டவர். இன்னொன்னு சொல்றேன் கேட்டு, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, இந்த ஆபிரஹாம்க்கு ஏன் 100 வயசுல உள்ள கிடைச்சிச்சு? முதல்ல கிடைச்சிருக்கலாம். நான் ஆண்டவரும் சில இடம் பண்ற வேலை வம்பு மாதிரி இருக்கும். அவன் பாட்டுக்கு இருந்தான், கல்யாணம் கட்டி அவனை அங்கிருந்து போக வச்சது ஆண்டவர். சரி போயிட்டான். ஒரு நாள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவன கூப்பிட்டு, கூடாரத்துல உட்கார்ந்து இருக்கிறவனை கூப்பிட்டு இங்க வெளியே வாங்க போனான். ராத்திரி நேரம் வானத்தை பாருங்க, பார்த்தான், என்ன தெரியும், நட்சத்திரம் நிறைய இருக்கோ, நிறைய இருக்கு, என்ன முடியுமோ முடியாது, அந்த அளவுக்கு உள்ள தருவேன். சும்மா இருந்தான். இவன் ஒன்றும் ஆண்டவர் எனக்கு பிள்ளை தரணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கவே இல்லை, சும்மா இருந்தான். வெளியே வந்து நட்சத்திரத்தை பாருடி, இந்த மாதிரி உனக்கு உள்ள கொடுப்பேன்னு சொல்லி வம்பெடுத்ததே ஆண்டவர். அப்படி உள்ள இல்லாம இருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொன்னா இவனுக்கு அந்த எதிர்பார்ப்பு வருமா வராதா? உள்ள இருக்கிற பொண்டாட்டிக்கும் அந்த எதிர்பார்ப்பு வருமா வராதா? கணக்கரான் மனம் பார்த்துருக்கியா? நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி உனக்கு உள்ள கொடுப்பேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பயங்கர சந்தோஷம், நிறைய புள்ள வரப்போகுதுன்ட்டு. ஆனா வருது இல்லை. காலம் போய் 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 இப்ப ரெண்டும் கிழடு தட்டி போயிடுச்சு. அப்புறம்தான் ஒரு நாள் சாரா யோசிச்சு சொல்லிச்சு, ஆபிரகாம பார்த்து, அத்தான் ஆண்டவர் உங்களுக்கு தானே சொன்னார் புள்ள கொடுப்பேன்ட்டு, எனக்கு முடியாது புள்ள பெற்று கொடுக்க, அதனால இந்த நாங்கள் வீட்டில் வந்து பிடிச்சிட்டு வந்தோம் வேலைக்காரி ஆகா, அவளோட சேர்ந்து புள்ள பெற்றுக்கிறது. இப்போ நான் நேற்று கிளாஸில் சொன்னேன், இங்கேயும் சில மனைவிமார் இருக்கிறீங்க சொல்கிறேன், டிவி பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன், பொண்டாட்டிமார் இருக்குது, பொண்டாட்டிமார் ஆக போகிறவங்களுக்கு. ஒரு நானும் புருஷனை பார்த்து கோபத்திலையோ இதுலையோ போயிட்டு அவளோட படுகோய் அப்படின்னு சொல்லிடுறாங்க, படுத்துடும். ஏன்னா இல்லையா, இப்போ இருக்கிற சில பேர் நானும் நாங்கள்லாம் இல்லையா, ஆபிரகாம் மாதிரி யாருக்கும் கிடையாது. ஒரு விசுவாசத்தின் தந்தை பாருங்க, எங்க போறோம் தெரியாமலே நாட்டையும் வீட்டையும் விட்டு போன போன போற அளவுக்கு பெரிய மனுஷன் அவரு. எவ்வளவு பயங்கர பரிசுத்தவான் சொன்னா, சும்மா ஆண்டவர் வந்து ஃப்ரெண்ட் மாதிரி, ஆண்டவருடைய நண்பர். இந்த ஒரு முறை சோதம் குமரம் வாழிக்க போறாங்க. அப்ப ஆண்டவரும் ரெண்டு தேவ தூதர்களும் வர்றாங்க. தேவ தூதர்கள் சோதமுக்கு போன பிறகு அந்த கர்த்தர் ஆபிரகாமோட நிக்கிறாரு, கர்த்தரோடையும் பேரம் பேசுறாங்க, நமக்கு முடியுமா அப்படி? ஆண்டவரே, இவர் புத்தி சொல்றாரு, இவர் கர்த்தருக்கு புத்தி சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த ஆண்டவரே, இந்த சோதோம்ல நீதிமான்கள் ஒரு 50 பேர் இருந்து நீங்க அநீதிமான்களோட சேர்த்து அவங்களே அழைச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்க பேருக்கு அது சரியில்லை, அதனால செய்வீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, அவரு ஆண்டவர் யோசிச்சு, ஆமா இல்லையா, சரி சரி 50 நீதிமான் இருந்தா நான் அழிக்க மாட்டேன். பாருங்க ஆபிரகாம் கேம் எப்படி, இவன் மனுஷன் ஆண்டவருக்கு புத்தி சொல்றான், நீங்களுக்கு சரியில்லை. பொதுவாக பெரிய ஆள் சின்ன ஆளுக்கு அப்படி சொல்லணும், நீ இப்படி செய்யறது சரியில்லை, யோசிச்சு செய்யுது. இவே சொல்றான் கர்த்தருக்கு, இது கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு செய்ய வேண்டும்னா தான் உங்களுடைய பெயருக்கு அது சரியில்லை அப்படின்னு இவரை புத்தி சொல்றாரு. கேட்டுக்கிறார் கொஞ்சத்துல கேட்குறா, சரி சரி 50 சொன்னேன், ஆண்டவரே ஒரு 40 இருந்தா இன்னும் அழிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை 40 இருந்தா அழிக்க மாட்டேன். அப்புறம் ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே நான் சொன்ன பெரிய தரமா பேசுறேன்னு நினைக்காதீங்க, கோச்சிக்கிறாதீங்க, 30 இருந்தா இந்த நம்மளை சில பேர் சொல்றாங்க, நான் இந்த பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம பெருமைக்கு தான் சொல்றாங்க. அதான் அப்படி முதல்ல சேஃப்டி மோட போட்டுக்கிறது, என்னது, நான் பெருமைக்கு சொல்லலை ஆனால் நான் பெருமையா சொல்லியா அந்த மாதிரி. அப்புறம் நான் சொல்றேன், நான் பெரியத்தனமா பேசுறேன் நினைக்காதீங்க, பெரியத்தனமா பேசுறேன், 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டேறோம், 20-10 வரைக்கும் ஒன்றான். அப்படிப்பட்ட ஆபிரகாம் கிட்ட சாரால் இதை சொல்லும் போது, முறப்படி ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும், சாரால் சொல்லும் போது நீ போயிட்டு அந்த ஆகாரோட சேர்ந்து புள்ள பேரு அப்படின்னா ஆபிரகாம் என்ன சொல்லிருக்கணும், அந்த யோபு அவன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி, நீ பைத்தியக்காரன் பேசுவது போல பேசுகிறாய் சொல்லிருக்கணுமா? இங்க யோபு 10 பிள்ளைகளையும் இழந்து, சொத்து பித்தெல்லாம் இழந்து, ஒட்டம்பெல்லாம் செறஞ்சு வந்து சாம்பல் உட்காந்து ஓடு வச்சு சொரண்டிக்கிட்டு இருக்கும் போது பொண்டாட்டி சொல்றது, செத்து போங்களே அத்தான், உங்களை இப்படி பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவன் சொரண்டிக்கிட்டே, நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறடி அப்படின்னு சொல்ல முடியும்னா ஒரு யோபுவுக்கு. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை,
சாரால் என்று சொல்லும் போது இவர் சொல்லியிருக்க முடியாதா, ஏய் பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாத, கர்த்தர் எங்களுக்கு தான் நீ தான் எனக்கு போண்டாட்டி, எனக்கு கொடுக்குறேன்னா ஓமனவா தான் கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தான்னா இன்னைக்கு நாங்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் அனுபவிப்போமா? ஒரு ஒரு வார்த்தை சொன்னா ஜெபித்தாயா, ஜெபித்து பார்த்தாயா, வா நம்ம ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணி பார்ப்போம், இப்படி நீ சொல்றியே யோசிச்சுட்டு தான் சொல்றியா, ஒரு கேள்வி சாரான் சொல்லுது அந்த ஆகாரோட சேர்ந்து புள்ள பெற்றுக்கணும்னு ஓகே அப்படின்னு போயிட்டேன். அதான் நான் சொல்றேன், இங்க எவ்வளவு மனைவி மாறி உங்க கணவன் மாறலாம், ஆபிரகாமலோ பெரிய ஆளுக இல்லை, அதனால கோபத்துல கோபத்துல சொல்லி அதுக்கே கீழ்படிஞ்சிட்டு வந்து நிற்பான். அப்புறம் சொன்ன நீ தானே ராசாத்தி சொன்ன, சரியா? ஆபிரகாம் ஏவாள் ஆதாம் கீழ்ப்படியாமையினால உலகத்துக்கே பாவம் வந்தது, ஆபிரகாம் சாராளுக்கு கீழ்ப்படிஞ்சனால உலகத்துக்கே இன்னொரு சாபம் வந்தது. உங்களுக்கு தெரியும் நான் என்னத்தை பத்தி பேசுறேன். அவன் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்காட்டி இன்னைக்கு இருக்கிற நிறைய பிரச்சனை உலகத்துல இருந்தே இருக்க, சரியா? சரி, அதை விடுங்க. இப்ப ஆபிரகாமுக்கு ஏன் 100 வயசு வரைக்கும் புள்ள வரல? காரணம் வேற ஒண்ணு இல்லை, ஆண்டவருக்கு வேணும் ஒரு புது கலாச்சாரத்தை உண்டாக்குறதுக்கு. அவருக்கு ஒரு ஜனத்தை ஆபிரகாம் சாரா மூலமா வர்ற புள்ளவர்ல இருந்து தொடங்கணும். அப்ப ஒரு புது கலாச்சாரத்தை கொடுக்கணுமா இருந்தா அவங்களுக்குள்ள இருக்கிற பழைய கலாச்சாரத்தை அகற்றணுமா இல்லையா? பாபிலோனியர்கள் தானே, அந்த பாபிலோனியர்களுடைய அந்த கலாச்சாரம் இருக்கத்தானே செய்யும். நேற்று கிளாஸில் நான் கேட்டேன், எத்தனை பேர் ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க? நிறைய பேர் கையெழுத்து. நான் சொன்னேன், நீங்கள் ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட் வச்சு இருந்ததுக்கு நீங்கள் இந்தியர்கள் இலங்கையில் இளைஞர் மாதிரி தானே இருக்கிறீங்க, அப்படி தான் கொடுத்துறீங்க, சாப்பிட்றீங்க, யோசிக்கிறீங்க, பேசுகிறீங்க, சரிதானே? அப்போது அந்த பாஸ்போர்ட் மட்டும்தான் ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட், சிட்டிசன்ஷிப் மாத்திரம்தான் ஃப்ரெஞ்சு சிட்டிசன்ஷிப். மற்றபடி உச்சந்தள்ளது உள்ளங்கால் வரைக்கும் எது எதுவுமே ஃப்ரெஞ்சாக எல்லாம் சிலோனா தான் இருக்குது அல்லது இந்தியாவாக தான் இருக்குது. அது மாதிரி பாபிலோன்லேருந்து வந்த ஆபிரகாமும் சாராவும் ஆண்டருடைய வாக்குக்கு இணங்க ஒரு பிள்ளைய பெற்றிருந்தாங்கன்னா அந்த பிள்ளைய எப்படி வளர்த்துருப்பாங்க தெரியுமா? பாபிலோன்ல இல்லாட்டியும் ஒரு பாபிலோன் புள்ள மாதிரி. ஆகவே ஆண்டவர் அவங்களை அல்லைய விட்டு கலாச்சாரத்தை அவங்களோட உடம்புல இருந்து இல்லாமல் போ பண்ணிட்டார். நேற்று ஒரு சூப்பர் உதாரணம் எனக்கு வந்துச்சு தலையில், என்னைய பற்றின ஒரு உதாரணம். இப்போ நான் வந்து ஸ்ரீலங்காக்காரன் தான், கண்டிக்காரன் தான், இலங்கை நேரத்தின் படி தூங்கி எழுந்து படித்து சாப்பிட்டு எல்லாம் செஞ்சவன் தான். ஆனால் இப்போ ஒரு பல வருஷங்களுக்கு முதல்ல ஆண்டவர் என்னை உலகத்துக்கு கொண்டு போக ஆரம்பித்ததுலேருந்து நான் எந்த எந்த நாட்டுக்கு எப்பப்போ போகிறேன், என்னென்ன சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்குது, படுக்க கிடைக்கிற நேரத்தில் படுக்க இருக்குது, பிரசங்கம் பண்ண சொல்கிற நேரத்தில் பிரசங்கம் பண்ணுவேன், டாய்லெட் கிடச்ச நேரம் டாய்லெட் போவேன். ஏன் உடம்புக்கு இப்போ எப்போ தூங்கணும், என்ன சாப்பிடணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாது. இந்த பாடி கிளாக்னு சொல்லுவாங்க இல்லையா, என் பாடி கிளாக் வந்து ரொம்ப அவுட். நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், ஏன்னா உடம்பு நினைக்கோ இது தான் சாப்பாடு டைமோ, சரியா? அது பகல் சாப்பாடாக இருந்தால் இது தான் லஞ்ச் டைம், இது கால சாப்பாடு இருந்தால் இது தான் பிரேக்ஃபாஸ்ட்டோ, சரியா? கட்டில் கொடுத்தா இது தான் தூங்குற டைமோ, டக்குன்னு தூங்கிடும். எனக்கு தூங்குறதுக்கு கஷ்டம் இல்லை, சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இல்லை, ஒன்றுக்குமே கஷ்டம் இல்லை, ஏன் எல்லாம் குழம்பு இருக்குது, அது ஆரோக்கியம் இல்லை. ஆனால் அது அப்படி தான். அப்ப என்னைய வச்சு ஒரு புது டைம் டேபிளை உருவாக்க லேசு, சரியோ? அப்ப இத்தனை மணிக்கு தான் இனி நீ என்ன பண்ணணும்னா ஓகே லேசு, ஏன்னா இத்தனை மணிக்கு எழும்பி பழக்கப்பட்ட உடம்பா இல்லை, இது இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு பழக மறந்து போச்சு இந்த உடம்புக்கு. அது மாதிரி ஆபிரகாமும் சாராவும் கண்ட கண்ட இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சதன் மூலம் அவங்களுடைய பாபிலோன் தன்மையே அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு, பாபிலோன் கலாச்சாரமே உடம்ப விட்டு போயிடுச்சு, எதுவுமே இல்லை. இப்ப திடீர்னு கிழட்டு வயசுல சாராவுக்குள்ள கிடைக்க நிற்கும் போது இப்ப அவனுக்கு தெரியல என்ன பண்ணு, ஐயோ அப்ப ஆண்டவர் சொல்றாரு இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், பிள்ளை இப்படிதான் பிக்கணும், பிள்ளை இப்படிதான் வளர்க்கணும், இத்தனை வயசுல கட்டி கொடுக்கணும், இதுதான் யூத கலாச்சாரமா வந்துச்சு. இப்ப புரியுதா உங்களுக்கு? சோ ஆண்டவர் அந்த 100 வருஷம் அவனுக்கு 100 வயசு வரைக்கும் புள்ள கொடுக்காததுக்கு காரணம் அவனுடைய அந்த பாபிலோன் தன்மை இல்லாமல் போற வரைக்கும் பார்த்துருக்காரு. இப்ப அவனுக்கு ஒரு புதிய மொழியை கொடுத்தாச்சு. என்ன மொழி? இப்ப அவனும் ஊரெல்லாம் அலைஞ்சு 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 அவனுக்கு எல்லா முறையும் மொழியும் தெரியும், ஆனா எந்த ஒரு மொழியும் அவனுக்கு தெரியாதுங்கிற நிலைமை வந்துச்சு. இனி அவனுக்கு ஆண்டவர் ஒரு புதிய மொழியை கொடுத்தார். அப்ப அப்ஹாம் அவருடைய பேர், அப்ப அப்ஹாம் என்னுடைய மொழி, அப்ஹா மொழி மொழியாயிருச்சு. புரியுதா? அவர் மூலமா வந்த சந்ததி
அப்ஹா மின் சந்ததி எபிரேய சந்ததியா வந்துச்சு. அதான் அந்த எபிரேய சொல்லியுடைய அர்த்தம். அப்ப உலகத்துல மொத்த முத பரந்த யூதன் அல்லது எபிரேயன் யார்? ஈசாக்கு. அப்ப அடுத்த பாடத்துல இந்த ஈசாக்கு பற்றி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்ப பாருங்க, இந்த ஆபிரஹாமுக்கு பாபிலோனிய மொழி எழுத தெரியும், வேற சில மொழிகள் எழுத தெரியும். ஆனா இப்ப அவர் பேச ஆரம்பிச்சு இந்த புதிய மொழியாகிய தன்னுடைய மொழி எபிரேய மொழி எழுத்து மொழி அல்ல. ஆகவே அந்த மொழியில ஒண்ணுமே எழுதல. அவருடைய மகன் ஈசாக்கு பிறந்ததுக்கு ஈசாக்கும் எபிரேய மொழி எழுதல. ஏன்னா அந்த மொழி இன்னும் எழுத்து மொழி ஆகல. அவருடைய மகன் யாக்கோபு, அப்புறம் அவருடைய மகன் தான் 12 பேர். அதுல ஒருத்தன் யோசேப்பு போயிட்டான் எகிப்துக்கு. அப்புறம் 70 பேர், நீங்க ஆதியாகமம் 50 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 70 பேர் ஆபிரஹாமுடைய சந்ததியில வந்ததுங்க 70 பேர் எகிப்துக்கு போயிட்டாங்க. அவங்க எகிப்துக்கு போன வரைக்கும் அவங்களுக்கு எழுத்து மொழி இல்லாம இருந்துச்சு. எகிப்துல 430 வருஷம் இருந்தாங்க. இன்னும் எபிரேய மொழி எழுத்து மொழி அல்ல. 40 வருஷம் எகிப்துல இருந்த மோசேக்கு எகிப்திய மொழி எழுத தெரியும். இன்னொரு 40 வருஷம் மீதியான இருந்தபடினால மீதியான மொழி எழுத தெரியும். ஆனா இப்ப ஆண்டவர் 10 கற்பனையே கொடுக்க விரும்புறார். அப்ப 10 கற்பனை ஆண்டவர் எந்த மொழியில கொடுக்க போற? எபிரேய மொழியில. ஆனா எபிரேய மொழி எழுத்து மொழியா? இல்ல. அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு? மேலவா ஓரேஃப் மலை உச்சிக்கு, சீனாய் மலை தொடர்ல இருக்கிற ஓரேஃப் மலை உச்சிக்கு வான்னு இவனை கூட்டிட்டு போயிட்டு 10 கற்பனையை ஆண்டவர் தான் கையாலேயே எழுதி. ஏன் அவன் கையால் எழுதினார்? இவனுக்கு எழுத தெரியாது. எபிரேய மொழி, எபிரேய மொழி ஒரு எழுத்து மொழியா அல்ல. மோசே கூப்பிட்டு வச்சு இப்படித்தான் இந்த மொழியை நீ எழுதணும் கே அப்படின்னு 10 கற்பனைகள் ஆண்டவர் தன்னுடைய கையாலேயே எழுதி இவனுக்கு மொழி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்தார். மொத மொத எபிரேய மொழி எழுதினவர் ஆண்டவர். ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த 10 கற்பனைகளை 40 இருந்து படிச்சு பார்த்து எல்லாம் பண்ணிட்டு தூக்கி சுமந்துக்கிட்டு யாத்திராகமம் 32 அதிகாரத்துல மாப்பிள்ள கீழே இறங்கி வந்தா இவனை எல்லாம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அட்டகாசம்? கண்ணுக்குட்டி இவனை வச்சுக்கிட்டு தாங்க கண்ணுக்குட்டி செஞ்சுக்கிட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. வந்த கோபத்துல ஆண்டவர் எழுதுனதுன்னு கூட பார்க்காம இந்த கற்பலக ரெண்டையும் தூக்கி ஒரே அடி அந்த நாடு மேல 1000 ஜனங்க செத்து போனாங்க. யாத்திராகமம் 32 இருக்கு. திருப்பி ஆண்டவர் சொல்ல, சரி ராசா இப்ப நீ அதை உடைச்சிட்ட, இப்ப இன்னைக்கு நீ எழுதணும். இனி நான் எழுதுது இப்பதான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு இப்ப அந்த 10 கற்பனைகள் நீ எழுது. முத முத எபிரேய மொழிய இந்த பூமியில எழுதுன மனுஷன் யாரு? மோசே. இப்ப மோசேக்கு எகிப்திய மொழி எழுத தெரியும், மீதியான மொழி எழுத தெரியும். ஆனா இப்பதானே எழுதுறதுக்கு படிச்சுட்டு வந்த எபிரேய மொழியை திருப்பி எழுதுறாரு. அப்ப எழுதும் போது ஒரு புதுசா ஸ்கூல் போய் படிக்கிற ஒரு பிள்ளை எழுதுற மாதிரி இருக்குமா இல்லையா? அப்ப 10 கற்பனை எங்க எழுதி இருக்குது? யாத்ராகமம் 20. அப்ப யாத்ராகமம் 20 40 வரையான பகுதியை தான் மோசே மொத மொத எழுதுறாரு. அதனாலதான் யாத்ராகமம் 20 வரைக்கும் இருக்கிற பகுதி சின்னத்தனமா யாரோ 4 படிக்கிற ஒரு பிள்ளை எழுதுற மாதிரி இருக்கும், சரியா? 20 எழுதிட்டு அப்புறம் ஆண்டவருடைய வெளிப்பாட்டின்படி ஆதியாகமம் 1 வரைக்கும் எழுதிட்டு யாத்ராகமம் 1 வரைக்கும் எழுதுறாரு. அப்ப இங்க யாத்ராகமம் 20 வரைக்கும் எழுதுனதுல எழுத்து இப்ப நல்லா வந்து எவ்வளவு எழுதிருக்குது நல்லா எழுதுனாலதான் ஆதியாகமத்துல இருந்து யாத்ராகமம் 19 வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல எழுதுறதுக்கு அவங்க முடிஞ்சது. ஆசாரியர்களுக்கு எழுதும் போது ஆசாரியர்களுக்கு ஏற்ற அந்த ஒரு மொழியில அவரு எழுதினார். இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நாம பார்க்க போறோம், சரியா? நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மோசே, எலியா, இயேசு, இந்த மூணு பேரும் தானே முழு வேதத்தினுடைய பிரதிநிதிகள். அந்த மூணு பேருடைய நிறைய ஒற்றுமைகள் இருக்கு தெரியுமா? அதுல ஒரு ரெண்டு ஒற்றுமைகள் காட்டட்டுமா? நீங்க பாருங்க, முழு பைபிள்லையும் எத்தனையோ பேர் உபவாசிச்சு ஜெபிச்சிருக்காங்க. ஆனா இந்த மூணு பேரும் தான் 40 ஜெபிச்சாங்க உபவாசம். மோசே 40 உபவாசம் இருந்தாரு, எலியா 40 உபவாசம் இருந்தார். ஞாபகம் 1 Kings 19 இயேசுவானவர் ஞானஸ்நானம் முடிச்சதுக்கு பிறகு 40 வனாந்திரத்துல போய் உபவாசம் இருந்தார். இந்த மூணு பேரும் உபவாசம் இருந்தது 40 மட்டுமே இல்ல, ஒரே இடத்துல. மோசே எங்க 40 உபவாசம் இருந்தாரு? சீனாய் மலை, சீனாய் வனாந்திரத்துல. எலியாவுக்கு நெகேவ் பாலைவனத்துல படுத்துக்கிட்டு இருந்த எலியாவை எழுப்பின தேவதூதன் 2 தடவை எழுப்பி சாப்பிட கொடுத்த எங்க சொன்னாரு? போக சொல்லி கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரை மட்டும் அதை இருக்கிறது சீனாய். அப்போ சீனாயில தான் 40
நம்ம எலியாவும் உபவாசம் இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கிறதுக்கு எங்க ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டா வனாந்தரத்துக்கு. எத்தனை வனாந்தரம் இருக்கு? நீங்க எரிக்கோ பேர்ஷிபாங்கிற அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா அதோட இஸ்ரவேலினுடைய எல்லை பைபிள் காலத்தில் முடியுது. அதுக்கு கீழே தொடங்குற வனாந்தரத்துக்கு பேர் வந்து யூதேயா வனாந்தரம். அதை தாண்டி கீழே போகும்போது பாரான் வனாந்தரம் இருக்கு. அங்கதான் அந்த ஆகார் இஸ்மவேல் எல்லாம் கொண்டு போய் நான் செத்து போக போறேன் சொல்லி அந்த பாரான் வனாந்தரம். அதை கொஞ்சம் தாண்டி கீழே போனா நெகேவ் பாரு. அதை தாண்டி இன்னும் கீழே போனா அரபு பாலைவனம், மத்த பக்கத்துக்கு போனா சீலாய் அல்லது மீதியான் பாலைவனம் வனாந்தரம். ஆனா பாலைவனம் வனாந்தரம் ரெண்டு ஒன்று. இத்தனை வனாந்தரங்கள் இருக்கத்தக்க இயேசு போனது சீனாய் வனாந்தரத்துக்குன்னு நான் எப்படி சொல்றேன்? ஏன்னா பைபிள்ல மொட்டையா வனாந்தரம்னு வந்தா அது சீனாய் வனாந்தரத்தை தான் குறிக்கும். வேற வனாந்தரமா இருந்தா பேரோட வரும், யூதய வனாந்தரம், பாரான் வனாந்தரம், அரபு வனாந்தரம் அப்படின்னு வரும். பைபிள்ல கடல்னு மொட்டையா வந்தா மத்திய தரைக்கடல், வேற கடலா இருந்தா பேர் வரும், உப்பு கடல், கலிலேயா கடல்னு பேரோட வரும். சரியா? நதின்னு மொட்டையா வந்துச்சுன்னா ஐபிராத் நதி, வேற நதியா இருந்தா யோர்தானா இருந்தா யோர்தான் பேர் வரும், கிஷோன் நதினா கிஷோன் வரும், கேஃபார் நதினா கேஃபார் நதி, எசைக்கேல் இருக்கு, நைல் நதினா நைல் நதியில் வரும். பேர் வராம சும்மா நதின்னு வந்தா ஐபிராத் நதி. அது மாதிரி சும்மா மொட்டையா வனாந்தரத்துக்கு இயேசு போனார் அப்படின்னா வாசிக்கிற யூதர்களுக்கு தெரியும் இவர் போனது சீனாய் வனாந்தரத்துக்கு. ஆகவே மோசே எலியா இயேசு ரெண்டு பேரும் மூணு பேரும் தான் 40 நாள் உபவாசம் இருந்தாங்க. அதுவும் ஒரே இடத்துல உபவாசம் இருந்தாங்க. பாருங்க என்ன அழகான ஒற்றுமைகள் அந்த மூணு பேருக்கும் இருக்குன்னு சொல்லி. சரி, இப்போ இன்னைக்கு இந்த ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் மொழி கொடுத்தது, ஆனால் அது எழுத்து மொழியா இருக்குல்ல, மோசே மூலமா தான் அது முத முத எழுதப்பட்டது அப்படிங்கிற இடத்தோட நான் இன்னைக்கு பாடத்தை முடிக்கிறேன். விட்ட இடத்துல இருந்து அடுத்த பாடம் பிறகு தொடரும். ஆகவே இவ்வளவு அற்புதமான ஒரு பைபிளை பழைய பாட்டை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போயிட்டு அடுத்த பாடத்துக்கு வாங்க. God bless you. பழைய ஏற்பாட்டு ஆய்வு இன்னைக்கு ரெண்டாவது பாடம். இப்போ நேற்று வந்து பழைய ஏற்பாட்டினுடைய பிரதான ரெண்டு பிரிவுகளை நான் சொல்லி கொடுத்தேன். என்னது? டோரா, நெபியம். அந்த நெபியம்ங்கிறத கெட்டுமீமாவும் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னப்ப இன்றைக்கி நான் இன்னொரு விஷயம் அதில் சொல்லி கொடுத்தேன் இந்த பகுதியில். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம் டோராவினுடைய 5 புத்தகங்கள் வந்து ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரை எழுந்தது மோசே. ஆகவே மோசே தான் அதனுடைய பிரதிநிதி. நெபீம் அப்படின்னு சொல்றது 34 புத்தகங்கள், யோசுவா முதல் மல்கியா வரை. சரியா? அப்ப யோசுவா முதல் மல்கியா வரை உள்ள அந்த நெபீமுக்கு பிரதிநிதி யாருன்னு பார்த்தோம், எலியா. மோசையும் எலியாவும் இணைஞ்சு காணப்பட்டாங்கன்னா அது வந்து பழைய ஏற்பாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம். சரியா? அப்போ இப்ப ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கிறேங்க. நேற்று நான் உங்களுக்கு கெட்டுபீம் பற்றி சொன்னேன். நான் சொன்னேன் பிற்காலத்தில் எழுத்துக்கள் அப்படின்னு கெட்டுபீமுக்கு சொன்னாங்க தானே. அவங்க ஆரம்பத்தில் அந்த நெபீமுக்கு கெட்டுபீம்னு பேர் வச்சாலும் பிறகு அந்த 34 புத்தகங்களையும் சரியாக ரெண்டாக பிரித்தாங்க. எப்படின்னா 34 புத்தகங்கள் தானே, 17 17 பிரித்தாங்க. மொத 17 யோசுவாலிருந்து உன்னத பாட்டு வர உள்ள மொத 17 கெட்டுபீம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு ஏசாயாலிருந்து மல்கியா வரைக்கும் உள்ள 17 மாத்திரம் நெபீம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆகவே நீங்க டோரா அப்படின்னு சொன்னா அல்லது டோரா வான் நெபீம், டோராவும் நெபீமும், அல்லது டோரா வான் நெபீம் வா கெட்டுபீம், அதாவது நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் எழுத்துக்களும், இந்த மாதிரியான தொடர்களை நீங்கள் பார்க்கும்போது
அது காலத்துக்கு காலம் என்னத்தை குறிச்சுது அப்படிங்கிறத நீங்க தேடி ஆராய்ஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். புரியுதா உங்களுக்கு? சரியா? இப்ப வேத அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, டோராவா நிபிம் எங்கனையாவது இருந்துச்சுன்னா பாஞ்சுக்கிட்டு அது இதுதான் இதுதான் குறிக்குதுன்னு பாஞ்சுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. விளங்குதா? ஏன்னா ஒரு காலத்துல நெபியம்னு சொல்றது முழு 34 புத்தகங்களையும் குறிச்சுது, கெட்டுபீம்னு சொல்றதும் முழு 34 புத்தகங்களையும் குறிச்சுது. ஆனா இன்னும் கொஞ்சம் காலம் போக போக கெட்டுபீம்ங்கிறது முத 17 புத்தகங்களை குறிக்க ஆரம்பிச்சுது, நெபியம்ங்கிறது கடைசி 17 புத்தகங்களை. யோசுவால இருந்து உன்னத பாட்டு வரை. சரியா? புரியுதுதானே உங்களுக்கு? அப்ப அதனால இப்ப இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும் போது காலத்துக்கு காலம் அது வேற வேற விஷயங்களை குறிச்சுது. சவுல், தாவீது, சாலமோன், இஸ்ரவேலை ஆண்டார்கள் தான் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் குறிக்குது. சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல்னு சொன்னா வெறும் வடக்கோத்திரத்தை மட்டும் தான் குறிக்கும். அது மாதிரி ஒரே ஒரு குறிப்பிட்ட சொல் பைபிள்ல எங்கன வருது, என்னத்தை குறிக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிற பொறுப்பு வேத ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட இருக்கு. ஆகவே நம்ம எதையாவது ஒரு சொல்ல, நம்ம பரிச்சயமான ஒரு சொல்ல கண்டுட்டோம்னா எல்லா இடத்துலயும் அந்த சொல் எல்லா ஒரே அர்த்தத்தை தான் கொண்டதா இருக்குதுன்னு நம்ம ஒரு புத்தகமா தான் இருக்கு. ஆனா இந்த மெலஹீம் அலஸ், மெலஹீம் பெத் அப்படின்னு அந்த ஒரே புத்தகத்துக்குள்ள ரெண்டு அதிகாரம் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கு. புரியுதோ? அந்த மெலஹீம் அலே அப்படிங்கிறத தான் நம்ம பைபிள்ல ஒன்று ராஜாக்கள்னு சொல்றோம். மெலஹீம் பெத் அப்படிங்கிறத நாங்க ரெண்டு ராஜாக்கள்னு சொல்றோம். ஆனா உண்மையில ஒரே புத்தகத்துக்குள்ள ரெண்டு அதிகாரம் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கு. அது மாதிரிதான் சாமுவேல். நாளாகமும் அப்படித்தான் இருக்கு. சரியா? ஆனா ரெண்டு அதிகாரம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அத நம்ம வேறையா ஒன்று ஒன்று என்ன பண்ண, ஏன்னா எபிரேய மொழியில ஒன்னு ரெண்டு இல்லை தெரியுமா? எபிரேய மொழியில ஒன்னு ரெண்டு இல்லை. அந்த ஆனா அவண்ணா அதுக்கத்தான் ஒன்று ரெண்டா என்றாங்க. நல்ல கேள்வி. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி பார்க்க போனா பாஸ்பரம் கேட்ட கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் நான் தெளிவா பதிலா சொல்ல போனா, டோரா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு புத்தகம் தான் தெரியும். டோராங்கிறது ஒரு புத்தகம் தான் அவங்களுக்கு. நியாயப்பிரமாணம் எழுதுனது மோசே. ஆனா அதுல பெஹிஷீட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அதைத்தான் ஆதியாகமம்னு நாம போட்டு வச்சிருக்கோம். புரியுது அவங்களுக்கு? இப்படி இந்த அஞ்சு பிரிவுகளா போட்டது அஞ்சு அதிகாரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஒரே புத்தகத்துல அஞ்சு அதிகாரம் மாதிரி தான் இருக்கு. சரியா? இப்ப நெபியம்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு காலத்துல அந்த ஒரு புத்தகத்துல 34 அதிகாரங்கள், இன்னும் காலப்போக்கில் ஒரு புத்தகத்துல 17 அதிகாரங்கள், அப்படித்தான் இருக்கு. சரியா? இப்ப நீங்க எஹேமியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா, எரேமியா, எரேமியாங்கிற புத்தகத்தோடையே தான் புலம்பல் சேர்ந்துருக்கு. ஆனா எரேமியா ப்ரோஸ் புலம்பல் போயிட்ரி, அதாவது எரேமியா வந்து கவிதை புத்தகம் அல்ல, கவிதையா இருக்காது. ஆனா புலம்பல் வந்து கவிதையா இருக்கு, உடனே அதை பிரிச்சு ரெண்டாக்கி. அதனால அப்படி நிறைய விஷயம் உள்ளுக்கு இருக்குது அந்த பைபிளுக்குள்ள. அப்ப அதனால காலத்துக்கு காலம் என்னத்தை குறிக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சாகணும். நேத்து ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அது எவ்வளவு பேருக்கு உள்வாங்கினீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் இருக்கும். ஆபிரகாமுக்கு 100 வயசுல புள்ள கொடுத்ததுக்கு காரணம் இருந்துச்சுன்னு நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? என்ன காரணம்? அந்த காலாச்சாரத்தை முழுக்க இல்லாம பண்ணார், குழப்பி அடிச்சார். குழப்பி அடிச்சார்னா இல்லாம உண்மையா இல்லாம போகும். அதாவது கலாச்சாரம் உள்ள ஒரு ஆளை கலாச்சாரம் இல்லாம பழக்க வழக்கங்கள் இல்லாம அமைதியா இருக்க வச்சாலும் என்னைக்காவது தலை தூக்கும். ஆனா குழப்பி அடிச்சுட்டா எதுன்னு இல்லாம பாப்பா. ஆபிரகாமனுடைய கலாச்சாரத்தை குழப்பி அடிச்சனால ஈசாக்கு பிறக்கும் போது அவனுக்கு என்ன செஞ்சுக்கிறதுன்னு தெரியாது.
சரியா? நல்லா கேட்டுக்கிறீங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தெளிவா சொல்லி கொடுத்தார் எதை எதை எப்படி எப்படி செய்யணும், பிள்ளைய வளர்க்கறதுக்கு எப்படி செய்யணும், அவனுக்கு எப்படி உடம்பு கொடுத்தணும், என்ன சாப்பாடு கொடுக்கறது. நல்லா கேட்டுக்கிறீங்க, பொம்பளைகள் எல்லாம் கேட்டுக்கிறீங்க. ஈசாக்குக்கு எப்படி பால் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பால் கொடுக்கணும், துணி கழுவுறது துணி மாத்துறது எப்படி செய்யணும், இதெல்லாம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அப்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்த எதுவுமே பைபிள்ல இல்லை. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தையாக அங்கீகரிக்கப்படலை. ஆனா இந்த காரியங்களை யூத கலாச்சார புத்தகங்களான டல்முட், மிஷ்னா, கெமாகா அப்படிங்கிற புத்தகங்கள்ல எழுதியிருக்குது. அப்ப டல்முடும் மிஷ்னாவும் கெமாகாவும் தேவனுடைய வார்த்தை அல்ல, புரியுதா? அது பைபிள் அல்ல. ஆனா யூத கலாச்சாரத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதா இருந்தா அந்த ரபினிக் ட்ரெடிஷன், அந்த ரபிமாரனுடைய அந்த புத்தகங்களை நீங்க படிச்சா தான் புரியும். சரிதானே? அப்ப அதுல அது மூலமா அந்த யூத கலாச்சாரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுல தான் கண்டுபிடிக்கிறோம், 40 வயசுல இருந்தா ஆம்பளைகள் கல்யாணம் கட்டணும். அப்ப அது எங்க தொடங்குச்சு? ஈசாக்குல. சரியா? ஈசாக்கு 40 வயசுல கல்யாணம் கட்டுறாரு. சரியோ? அப்ப அப்படி அந்த யூத கலாச்சாரம் தொடங்குறதுக்கு அந்த அவனுடைய இருந்த கலாச்சாரம் இல்லாம போகணும் அப்படிங்கிறது ஆண்டருடைய நோக்கம். இப்ப இந்த பாடம் தொடங்குறதுக்கு முதல்ல நம்ம இந்த கிங்ஸ்ல கேட்ட கேள்விக்குரிய பதில் இப்ப வருது. அதாவது எகிப்தில வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க எகிப்துல? 430 வருஷங்கள். அப்ப ஒரு இடத்துல 400 வருஷம் சொல்லி இருக்கிறது ஏன் பயப்படாதீங்க? குத்து மதிப்பா பேசுவோம் தானே? 4 பேர் பார்த்தா தூணு துப்புவான். அப்ப கணக்க 4 பேர் தான் பார்த்து துப்புவானா? 5 பேர் துப்ப மாட்டானா? அது ஒரு பேச்சு, குத்து மதிப்பா சொல்றது இருக்கு. அப்ப ஒரு தடவை ஆபிரகாமுக்கு சொல்லும் போது ஆண்டவர் பாரு இவனுங்க 400 வருஷம் போயிட்டு அங்க குப்பை கொட்டுவானுங்க அந்த ஒரு தொடையில சொன்னாரு. இல்ல அதாவது 400 கேட்டா தேட்டா, அப்ப 430க்கு நெருங்கின என் 500 400 அதனால அப்படி சொல்லி இருக்குது. ஆனா உண்மையா அவங்க இருந்த வருஷங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 430. இப்ப பைபிளை வாசிக்கும் போது நமக்கு சரியா துல்லியமா தெரியாது எத்தனை வருஷங்கள் அந்த 430ல எத்தனை வருஷங்கள் எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளா வச்சிருந்தாங்க. மொத்தம் 430 வருஷம் இருந்தாங்க. ஆனா ஞாபகம் இருக்கா யோசேப்பின் காலத்துல அந்த 70 பேர் வந்த போது யோசேப்பு பிரதம மந்திரியா இருந்தார். அந்த நேரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வந்த 70 பேருக்கும் கிடைச்சிருந்த அந்தஸ்து எப்படி இருந்திருக்கும்? அடிமை அந்தஸ்து இல்ல, பெரிய அந்தஸ்து இருந்திருக்கும். பைபிள்ல நமக்கு என்ன சொல்லுதுன்னா யோசேப்பை அறியாத ஒரு பார்வம் தோண்டினார். இப்ப எகிப்துங்கிறது ஒரு பெரிய ஒரு ராஜ்யம், ஒரு 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 பெரிய ஒரு அறிவு பெருத்த ஒரு ஒரு ராஜ்யம் தெரியுமா? அவங்களுடைய முன்னேற்றம் பயங்கர முன்னேற்றம். உலகத்துல மொத மொத சத்திர சிகிச்சை செய்தது எகிப்திய வைத்தியர்கள், டாக்டர், ஆபரேஷன், சர்ஜரி. அதே மாதிரி மமிஃபிகேஷன், உடம்பு பழுதடையாம 100 ஆண்டு கணக்கா வச்சிருக்கிறதுக்குரிய அந்த அந்த முறையை கண்டுபிடிச்சது கூட எகிப்தியர்கள். பிரமிட் கட்டுனது அவங்க, சரியா? நைல் நதியை வளமான ஒரு செழிப்பான நதியாக்குனது, அதுல கப்பல் போக்குவரத்து பண்ணது, இவங்கெல்லாம் பயங்கர ஆக்கள். அது மாதிரி பிரமிட், டெக்ஸ்ட், டா ஒடெஃப், இப்படி ஏராளமான எகிப்திய ஏடுகள் இன்னைக்கு இருக்கு. என்னை போன்றவர்கள் நீங்க எத்தனை பேர் என்னுடைய அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்ங்கிற புத்தகத்தை கண்டிருக்கிறீங்க? அட்லீஸ்ட் வாசிச்சிருக்கிறீங்களா யாராவது? வாசிச்சிருக்கீங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பேசியிருக்கிறேன்னு தெரியுமா? கானானிய தீர்க்கதரிசிகள், பாபிலோனிய தீர்க்கதரிசிகள், எகிப்திய தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள், இந்த 4 புராதன தீர்க்கதரிசிகளையும் அப்படியே பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி நான் போட்டிருப்பேன். பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் என்ன, அவங்க எப்படி எப்படி செய்தாங்க இதெல்லாம். இப்ப இந்த ஆராய்ச்சிகளை செய்யறதுக்கு என்ன போன்ற ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்வோம், அங்க போய் இதெல்லாம் படிப்போம். இப்ப நாங்கெல்லாம் எகிப்துக்கு போயிட்டு இந்த எகிப்திய மொழியெல்லாம் எங்களுக்கு வாசிக்க தெரியும். பாருங்கடா, அப்போ இந்த டா ஒடெஃப்
அந்த ஒரு டாக்குமெண்ட்ல வாசிக்கும் போது அதுல எங்களுக்கு தெரியும் இந்த குறிப்பிட்ட மனம் தான் வந்து வாழ்ந்த அந்த எபிரேயர்களை அடிமை ஆக்கணான்ட்டு உங்களுக்கு வேணுங்களா? ஆகவே நம்ம சொல்றோம் குத்து மதிப்பா ஒரு 300 வருஷங்கள் அடிமைகளா இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 130 வருஷங்கள் நல்லா இருந்தாங்க. அப்ப பிரதர் கிங்ஸ்ல நான் கேட்டுக்கிறேங்க, அந்த முதல் 130 வருஷங்களும் இந்த எபிரேய ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல வாழும் போது எகிப்திய மொழி படிச்சிருப்பாங்களா இல்லையா? எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்குமா இல்லையா? எகிப்திய மதங்களை ஆராதனை பண்ணிருப்பாங்களா இல்லையா? சரியா? ஆனா அந்த ஒரு நாள் யோசேப்பை அறியாத ஒரு ராஜான, இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படாத ஒரு மன்னன், இவன் என்ன கவனிச்ச ரெண்டு விஷயங்கள் பைபிள்ல இருக்கு. கவனிச்ச ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று, இந்த எபிரேய ஜனங்கள் எங்களை விட எண்ணிக்கையில் அதிகமாகிக்கிட்டு வராங்க, எண்ணிக்கை. ரெண்டாவது, எங்களை விட பலசாலிகளாக வராங்க. சரியா? உடனே அடிமைப்படுத்தினதோடு என்ன நடந்திருக்கும்? இனி நீங்கள் எல்லாம் அடிமைகள். பொதுவாக அவங்க வாழ்ந்த ஏரியாவை விட்டு தள்ளப்பட்டாங்க. சரியா? மெம்ஃபிஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தள்ளப்பட்டாங்க. சரியா? அப்ப இஸ்ரவேலர்கள் ஒரு ஏரியாவுக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு அரசாங்க சலுகைகள் வசதிகள் எல்லாம் நிறுத்தப்படுது. வீடுகளுக்கு பதிலா கூடாரங்கள்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. எபிரேய பிள்ளைகள் இனி கல்வி கற்க முடியாது. சரியா? ஆகவே 300 வருஷம் அடிமைகளா இருந்தபடினால அந்த 430 வருஷம் முடிகிற போது மோசேங்கிற ஒரு நபர் வர்ற அந்த சமயத்துல நீங்க இவரையர்களை பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் எழுத வாசிக்க தெரியாது, ஒருத்தருக்கும் வீடு வாசல் இல்லை, எல்லாம் ஒரு வித அடிமையா அகதியா அழுக்கா ஊத்தையா தான் கிடக்குறாங்க. இப்ப விளங்குதா? ஒரு முறை உங்களுக்கு படிச்சு கொடுத்தேன், 10 வாதைகளும் 10 கற்பனைகளும். அப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஏன் 10 வாதைகளும் முதல்ல கொடுக்க வேண்டி வந்துச்சு 10 கற்பனை கொடுக்கறதுக்கு முத? ஏன்னா இஸ்ரவேலிய ஜனங்கள் அவங்களோட நிலைமை என்னவா இருந்ததுன்னா, நம்ம ஆண்டவர்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர் இருக்காரு, அவர் எங்களுடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரஹாமின் தேவன், வேற ஈசாக்கின் தேவன், வேற யாக்கோபின் தேவன், வேற அவ்வளவுதான். அவர் கற்பாசகப்பா, ஆம்பளையா பொம்பளையா, அவருக்கு என்ன என்ன வல்லமை எல்லாம் இருக்கு? நிலத்தை கட்டுப்படுத்துறவரா, வானத்தை கட்டுப்படுத்துறவரா, நதியை கட்டுப்படுத்துறவரா? ஒண்ணும் தெரியாது. எங்கட குலதெய்வம் அவ்வளவுதான் தெரியும். ஆனா எகிப்தியர்களுக்கு அப்பா தெய்வம் ஒன்று இருக்குது, அம்மா தெய்வம் ஒன்று இருக்குது, புள்ள தெய்வம் ஒன்று இருக்கு இல்லையா? ஞாபகம், ஹப்பி, நயல் நதி, ரா, சூரியன், அப்புறம் ஹெட், அந்த தவிர நான் நிறைய சொல்லி கொடுத்தேன். அந்த 10 முழு முதல் கடவுள்களையும் இந்த நம்ம குல தெய்வம் அடிக்கிறதுக்கு வல்லமை உள்ளதுங்கிறத காட்டுறதுக்கு தான் ஒன்று 10 வாதைகளை கொடுத்து, ஆனால் இவ்வளவு தானா இந்த சாமிகள், அப்போ நம்ம சாமி தான் பெருசோங்கிற லெவலுக்கு கொண்டு வர வச்சு வெளியே கூட்டிட்டு வந்தாராங்க. விளங்குதா? அப்ப அந்த 10 சாமிகளை விட நம்ம சாமி பெருசுங்கிறத காட்டிட்டு வந்து அக்கிலி ஸ்தம்பம் காட்டினாரு, மேகஸ்தம்பம் காட்டினாரு, செங்கடலை பிளந்தாரு, மண்ணா கொட்டினாரு. அப்புறம் சொல்றாரு, என்ன தவிர வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் செய்யற எல்லாமே நோக்கத்தோட காரணத்தோட தான் இருக்கும். அப்போ முத 100-130 வருஷம் இந்த இஸ்ரவேலர்கள் நல்லா இருக்க வச்ச ஆண்டவர் திடீர்னு ஏன் எவனோ ஒரு ஒரு ராஜாவை பயன்படுத்தி இவங்களை அடிமையாக்கணும்? தேவ ஜனங்கள் தானே. நல்லா கவனிங்க, தேவனுடைய ஜனங்கள் தானே எகிப்தில் இருக்காங்க. அப்ப தேவனுடைய ஜனங்கள் மேல தேவனுக்கு ஒரு பாசம் வந்திருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த எகிப்தில் எகிப்தியர்களை விட
இவங்களை நல்ல ஆண்டு வச்சிருக்கணுமா இல்லையா? அப்படித்தான் வச்சு இருந்தாருன்னு ஆரம்பத்துல எங்களுக்கு தெரியுது. அதனாலதான் யோசிப்ப அறியாத பார்வன் வந்த போது பயந்தான் இவங்களை பார்த்து இல்லையா? எண்ணிக்கையிலையும் பெறுகிறானுங்க, பலத்திலையும் பெறுகிறானுங்க, நல்லதான் இருந்தானுங்க. ஆண்டவர் தான் திடீர்னு என்ன பண்றாரு, மூட மாத்துறாரு. நான் அவன் ஒருத்தண்ட மூட மாத்தி நல்லா இருந்த தன்னுடைய ஜனங்களை அடிமையாக்குறாரு. 300 வருஷம் அடிமைகளா இருக்காங்க. அந்த 300 வருஷம் அவங்க எத்தனை போராட்டம் போராடி இருப்பாங்க. நீங்க ஆத்திராம புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரத்துல வாசிப்பீங்க, வேற சில பேர் பிரசங்கம் கூட பண்ணியிருப்பீங்க. என்ன தெரியுமா, நான் ஜனத்தினுடைய கஷ்டத்தை தமிழ் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்து அவங்களோட சத்தத்தை கேட்டு அவங்களுடைய வேதனையை அறிஞ்சி இருக்கிறேன், ஆகவே அவங்கள காப்பாத்த இறங்கினேன். நான் இருந்திருந்தா கேட்டிருப்பேன், நல்லது நான் தான் பார்த்தீர் கேட்டீர் உணர்ந்தீர் இறங்கினீர், ஏன் 300 வருஷங்களுக்கு முதல் இறங்கி இருக்கலாமே? சரியா? இப்போ ஒரு 300 என்னமா இல்ல, முதல் 130 வருஷம் நல்லா இருந்தாங்க, ஆனா 300 வருஷம் அடிமையா தானே இருக்கானுங்க. 300 வருஷம் அவங்கள அடிமையா இருக்க விட்டுட்டு என்னமோ இப்பதான் அவங்களோட சத்தம் இவருக்கு கேட்கற மாதிரியும், இப்பதான் நான் கண்ட அடைய இவனுக்கு கஷ்டப்படுறானுங்க, சரி இறங்குவோன்ட்டு இறங்குற மாதிரி இருக்கு. தன்னை 300 வருஷமா இவங்க தங்கட குல தெய்வமாகிய அவராமி தேவனே நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது, காப்பாத்துங்கன்னு கத்திருக்க மாட்டானா? யோசிங்க. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் ஆண்டவர் அத்தனை 100 ஆண்டுகள் அவங்கள அடிமையா வாழ வச்சார்? கேள்வி இருக்கு தானே? அதுக்கும் பதில் என்ன தெரியுமா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல நல்லா வாழ வச்சா எகிப்திய கலாச்சாரம் இவனுக்கு வந்துடும். தன்னுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றி ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை அவனுங்களுக்குள்ள ஏற்படுத்த முடியாது. அதனால அந்த கானான் தேசத்துக்கு மறுபடி வர்ற வரைக்கும் அவங்களுக்குள்ள வேற எந்த ஒரு கலாச்சாரமும் நுழைஞ்சு விட முடியாதபடி அவங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ரஃப் லைஃப் ஒன்று கொடுத்தார். ரஃப் லைஃப்னா தெரியுமா, கிடைக்கிறத சாப்பிடுறது, கிடைச்ச இடத்துல தூங்குறது, கிடைச்சதை உடுத்துறது, அதான் ரஃப் லைஃப். இப்ப நம்ம ஒரு பயணம் போறோம், 2 நாளைக்கு பயணம் போறோம், ஜெர்மனிக்கு போறீங்க 2 நாளைக்கு ஒரு கார்ல குடும்பமா போறீங்க. திடீர்னு சந்தர்ப்பம் ஏற்பட்டா காரை ஓரமா நிப்பாட்டி எல்லாம் ஒரு தூக்கம் தூங்கி எலும்பு நினைச்சா நினைச்சீங்க இல்லையா? திடீர்னு திருவாரணையா பகலைக்கு மெக்டோனல்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு மெக்டோனல்ஸ் விட்டு நீங்க மெக்டோனல்ஸ் சாப்பிடுவீங்க சரியா? அப்படி ஏதாவது ஒரு ஒரு பப்ளிக் பாத்ரூம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த டப்ல தண்ணியை பிடிச்சி மூஞ்ச கழுவிக்கிட்டு சரியா, லேஞ்சாலேயோ அல்லது பேப்பராலேயோ மூஞ்ச தொடச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் என்னது, ரஃப் லைஃப். வீட்டில் இப்படி வாழ்வீங்களா? வீட்டில் அவங்களுக்கெல்லாம் படுக்கிறதுக்கு கட்டில் இருக்கும், சின்ன வீடோ பெரிய வீடோ, வீட்டில் ஒரு 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 நிலை, ஒரு ஒரு உங்க வீட்டுக்குரிய பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்கு. உங்க வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு உடுத்துற உடுப்பு நீங்கள் வச்சுருப்பீங்க, ஆமாவா இல்லையா? இப்போ காரில் நீங்கள் ஜெர்மனிக்கு 2 நாளைக்கு போகிற போது காரில் ஒரு கொஞ்சம் நேரம் தூங்குவோம், இல்லைனா ஒரு ஒரு எங்கனையாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி தூங்குவோம்னு சொல்லும்போது நீங்கள் அந்த வீட்டில் உடுத்துற சாரத்தையோ நைட்டியையோ எதிர்பார்க்க மாட்டீங்க சரியா? நான் சொல்கிறது அந்த உடுப்போடையே தூங்குவீங்க. வீட்டில் அப்படி செய்வீங்களா? வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த உடுப்பை உடுத்திக்கிட்டு ராத்திரி தூங்குவீங்களோ அந்த உடுத்தாட்டே உங்களுக்கு தூங்கவே முடியாது. சரிதான் நான் சொல்கிறேன். வீட்டில்னா நீங்கள் உங்களுக்குன்னு சில பேர் கோப்பை வச்சுருப்பீங்க, அல்லது சாப்பிட்ற சாப்பாடு வச்சுருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு பெட்ஷீட் இருக்கும். ஏன்? அதுதான் மனுஷனுடைய இயல்பு. அப்போ ஒரு வேளை ஆண்டவர் இவங்களை அடிமையாக வச்சிருக்காட்டி அவன் வந்து ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த நிலையான வாழ்க்கை வாழும்போது எப்படி எதை பார்த்து வாழுவான்? எகிப்தியர்களை பார்த்து தான் வாழுவான். அப்போ எகிப்தியர்களை மாதிரி தான் வாழும். அப்போ நீங்கள் இங்கே சாப்பிட்ற
காலை சாப்பாடு என்ன பேர் ஒரு நாளும் நான் காலையில் இங்கே சாப்பிட்றேன்னு எங்கள் நாட்டில் மாதிரி நான் நான் தட்டிப்பான் பிளேன் டீல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா இல்லை French, இப்ப இங்க பான்னு சொல்லி நீங்க கொண்டாடுறது French bread தானே அது உங்களுக்கு இப்ப சாப்பாடா வந்துருச்சா இங்க நிறைய பேருக்கு யோசிங்க பாப்போம் இப்ப எல்லாம் அந்த அம்மி கல் வச்சு அரைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா ஏன்னா நம்ம வாழ்ற அந்த நாட்டினுடைய நிறைய விஷயங்கள் நமக்கு எங்களுடையது மாதிரி ஆயிருச்சு அப்படி ஆகிட்டா எபிரேயர்களுக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு பண்ணதை இவங்களுக்கு பண்ணணும் கலாச்சாரத்துக்கு அதனால அப்படி ஒரு கலாச்சாரம் வராதபடி அவங்க எல்லாம் எகிப்துல அடிமைகளாகவே வச்சுட்டாங்க அப்ப அவனுக்கு எழுத படிக்க தெரியாது அப்ப பிரதர் கிங்ஸ் இந்த கதையை கேளுங்க இப்ப அவங்களுக்கு மோசே வந்து முதல்ல பிரசங்கம் பண்றாரு ஆரோன் வந்து அப்படி பேசும் போது கூட அவங்களுக்கு ஒரு பாஷையும் எழுத தெரியாது ஒன்றும் வாசிக்க தெரியாது அதுகளுக்கு தெரியாது முழுக்க முழுக்க ரெண்டு மணி நேரத்துல இருந்து முடிவு வரைக்கும் இந்த ராமசீஸ்னு சொல்லி ஒரு நாடு கட்டினாங்க நகரம் கட்டினாங்க அதுதான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அவனுக்கு வேலையே அதுதான் சரியா எழுத படிக்க தெரியாது அதனால எப்படியே மொழி தான் பேசினாங்க ஆனால் அது எழுத்து மொழியே இல்லை ஆகவே மொத மொத எந்த மொழியை எழுத படிச்சு கொடுத்துருந்தாலும் கஷ்டப்பட்டிருக்கணும் சரி தானே எவ்வளோ மொழியை மோசடி மூலமாக அன்று போயிட்டு விளங்குறாங்க எழுதுகிறது அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்துட்டு வந்த பிறகு எழுத படித்த மொத மொழி எது இவரைய மொழி ஆண்டர் புதுசாக எழுத்து உருவாக்கி கொடுத்தாங்க சரியா மோசடி மூலமாக அது ஆரோனுக்கும் அப்புறம் லேவியர்களுக்கும் அப்புறம் மக்களுக்கும் வந்தது ஆனால் அவங்க பாலைவனத்தில் ஸ்கூல் நடத்தி எழுத வாசிக்க படித்ததாக நமக்கு தெரியாது நடக்க அது சாத்தியமாக இருக்கல இதெல்லாம் நடந்தது அந்த தேசம் தப்பி பங்கு போட்டு கொடுத்ததுக்கு பிறகு அப்படி அப்படி தான் அவங்க முன்னேறி வந்தாங்க சரியா ஓகே சரி இப்போ ஆதியாகமம் யாத்ராகமம் லேவியராகமம் என்னாகமம் உபாகமம் இந்த அஞ்சு புத்தகங்களையும் நியாயப்பிரமாணம் சொல்கிறோம் தானே நம்ம கொஞ்சம் வேற வேறையாக பிரித்து பார்ப்போம் ஆதியாகமம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பிரதானமாக நமக்கு ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் சரியா முதலாவது வசன அதிகாரத்திலிருந்து பதினோராவது அதிகாரம் வரைக்கும் ஒரு பிரிவும் பன்னெண்டாவது அதிகாரத்திலிருந்து ஐம்பதாவது அதிகாரம் வரைக்கும் ஒரு பிரிவு முதல் பதினோரு அதிகாரங்கள் எதை காட்டுது தெரியுமா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்ததிலிருந்து இந்த பூமியில பாஷைகள் தாறுமாறானது வரைக்கும் அதான் சரித்திரம் அந்த பாடம் எங்கட பைபிள் காலேஜில் நாங்கள் அதை ஒரு தனி பாடமா படிச்சு கொடுக்குறோம் பயங்கர ஒரு பாடம் தெரியுமா அந்த ஆதியாகமம் ஒன்னுல இருந்து பதினொன்று வரைக்கும் இருக்கிற பாடம் இருக்கு தானே அது பயங்கர பாடம் அதுல ஏகப்பட்ட விஞ்ஞானம் இருக்குது பயங்கர ஆழமான விஷயங்களாக தான் இருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உலக விஞ்ஞானத்தையே நீங்கள் அப்படியே இது தானா அது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பயங்கர விஞ்ஞானம் பொருந்திய ஒரு பகுதி இந்த ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் அவர் உலகத்தை படைக்கிற விதம் சரியா பயங்கரமாக இருக்கும் மனுஷனை படைக்கிற விதம் நான் நினைக்கிறேன் நான் இங்கே பண்ணணும்னு தெரியல சாயல் ரூபம்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணணும் இதெல்லாம் பயங்கர டீப்பான விஷயங்க சரியா இந்த கனி ஏதேன் தோட்டம் அப்படி இப்படியெல்லாம் அப்போ நீங்கள் நீங்கள் எப்படி இப்போ முதலாவது அதிகாரத்து முதலாவது வசனம் வந்து ஆதியில் தேவன் வானத்தை பூமி சிருஷ்டிக்கிறதுல தொடங்குது எத்தனையோ மில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய நடந்த கதை அதிலிருந்து வந்து 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 பாபிலோனுங்கிற இடத்துல எல்லா ஜனங்களும் ஒன்றா இருந்து அவங்க பாபேலுங்கிற அந்த கோபுரத்தை காட்டுவாங்க ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்குனதோடு அவன் விரும்பி போனான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த ஆதியாகமத்தில் அப்போ உங்களுக்கு சில விஷயம் விளங்கும் இனி வாசிக்கும் போது
ஓ இதுதானா சங்கதினு விளங்கும். சில நேரம் டிஸ்கவரி சேனலோ நேஷனல் ஜியோக்ராஃபிக் சேனலோ நீங்கள் பார்க்கும்போது அவன் சொல்கிற எல்லாம் நம்பிடக்கூடாது, குரங்குல அந்த மனுஷன் வந்தான்னா அப்படி தான் சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிற சில விஷயங்கள் உண்மை சொல்கிறாங்க தெரியுமா. முந்தி உலகம் ஒரு கண்டமாக தான் இருந்தது, அப்புறம் தான் பிரிஞ்சு 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 போச்சு. நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை. ஏன்னா நீங்கள் ஆதிகாரம் முதல அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜலம் ஓரிடத்தில் சேரவும் மெட்டாம் தரை காணப்படவும் ஒற்றை வாக்கியத்தில் இருக்கு, என்னது ஒருமையில் இருக்கு சரியா. ஒரு சமுத்திரம் ஒரு கண்டம், ஒரு தரை ஒரு சமுத்திரம். அப்போ ஒரு சமுத்திரம்னு இருந்தால் கப்பல் கட்டிக்கிட்டு போய் போ தேவை தானே இல்லையா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆகாய விரிவை உண்டு பண்ணுறதை பற்றி பைபிள் எப்படி தெரியுமா சொல்லுது, ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்து. பூமி பூமிக்கு மேலே ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார்னா என்ன அர்த்தம், இந்த பூமியை சுற்றி தண்ணி தான் இருந்தது. எந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணீரில் பெரும்பகுதியான தண்ணீரை பிரித்து மேலே கொண்டு போய் வச்சதுக்கு பிறகும் பூமியில் வெட்டாம் தர இருக்கல, இன்னும் தண்ணி தான் இருந்துச்சு. அப்போ இன்னும் எவ்வளோ தண்ணி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ தண்ணியை தண்ணியிலேருந்து பிரித்து நடுவில் ஆகாய விரிவை வைக்கிறார். அப்புறம் இந்த கீழே இருக்கிற தண்ணி இருக்கே எல்லாம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணவும் பண்ணுறார். அப்போ நமக்கு இந்த தண்ணின்னு ஒரு விஷயம் எப்படி தெரியுதுன்னா பூமியில் இருக்கிற தண்ணி மாத்திரமில்ல மேலேயும் தண்ணியாக கொண்டு போய் வச்சுட்டாருன்னு இருக்கு. இப்போ நமக்கு பூமி உருண்டன்னு தெரியுந்தானே, பூமிக்கு மேலே தண்ணியை கொண்டு போய் வச்சுட்டாருன்னு பைபிள் சொல்லுது ஆதியாகமத்தில். புரியுதோ? இப்போ தண்ணிங்கிறது விஞ்ஞான ரீதியாக ரெண்டு பதார்த்தங்களின் சேர்க்கை. ஒன்று வந்து ஹைட்ரஜன் ஹைதரசன், ரெண்டாவது ஆக்சிஜன் H2O. விஞ்ஞானம் சொல்லுது ஒரு காலத்தில் இப்போ நம்ம பூமிக்கு மேலே ஓசோன்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா, அது ஓசோன். அந்த ஓசோனோட சேர்ந்து ஒரு ஹைட்ரோ ஆக்சைடு படலம் இருந்ததுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஹைட்ரோ ஆக்சைடு தண்ணி, புரியுதா? இப்போ சூரிய கதிர் பூமிக்கு எந்த அளவு வேகமாக பவர்ஃபுல்லாக அடிக்குதுன்னா பூமியை இல்லை உள் பூமியை அப்படியே பொசுக்கிற அளவுக்கு இருக்குது சூரிய கதிர். ஆனால் அந்த ஓசோன்னு சொல்கிற படலம் இருக்கே அதுக்கு ஊடாக வர்றபடினால கொஞ்சம் குறைஞ்ச பவரில் சூரிய கதிர் நமக்கு வருது சரியா. இப்போ இந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லேருந்து கார்பன் ஈரோக்சைட் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு ஒரு வாயு நம்ம வெளி சுவாசன்றது, இது நிறைய எலும்புறனால இது மேலே 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 போய் இந்த ஓசோன் படலத்தில் ஆங்காங்கே ஓட்ட மாதிரி விழுந்துருக்கிறனால சில இடங்களில் சூரிய கதிர் வழக்கமாக படுறதை விட கூடுதலாக படுது. அதனால குளோபல் வார்மிங் அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகிருக்குதுன்னா பூமியை சூடு அடைஞ்சிக்கிட்டு வருது சரியா. இது 1800களில் தொடங்குச்சு, தொழிற்சாலைகள் தொடங்கினது 1800களில் தானே, அப்போ தொடங்கினது. இதனால என்ன ஆகிச்சு, இந்த வட துருவம் தென் துருவம் இருக்கிற அந்த ஐஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கரையுது, ஐஸ் கரைய கரைய கடல் மட்டும் உயருது. அப்ப அந்த குட்டி குட்டி தீவுகள் எல்லாம் தண்ணியில மறையுது. ஐஸ் கட்டிகள் அடிப்பக்கம் மேப்பக்கம் எல்லாம் கொஞ்சம் உருக ஆரம்பிச்சாலும் கலண்டு கலண்டு மெதந்துட்டு வருது. இப்படிதான் ஒரு நாள் 1912 ஏப்ரல் 14 HMS டைட்டானிக்குங்கிற கப்பல் சவுத்ஹாம்டன்ல இருந்து நியூயார்க்கு போயிட்டு இருந்த போது இப்படி வந்த ஒரு பனிப்பாறையில மோதி பெரிய அழிவு வந்துச்சு. இதெப்போ 1912 ஐஸ் கட்டி மிதந்துக்கிட்டு கப்பல் பாதவாணி வரைக்கும் வர்ற அளவுக்கு பூமி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது இந்த காலத்துல சரியா. சரி இப்ப இந்த காலத்துக்கு விடுவோம். அப்ப முந்தி அந்த ஓசோன் படலத்தோட தண்ணீர் படலம் ஒன்று இருந்துச்சுன்னு வைங்க என்ன ஆகும். தண்ணீர் படலம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் யாருக்காவது சொல்ல முடியுமா? வெரி குட், மேகம்.
இந்த ஹைட்ரோ ஆக்சைடுன்னு சொன்ன உடனே ஏதோ வாழ்க்கையில கண்டில்லாத ஒரு பொருள் மாதிரி நினைக்காதீங்க. மேகம் என்ன? தண்ணி. மேகம் வந்து தண்ணி. குளிராகி மேலே போயிட்டு அப்படி இருக்குது, சாரி சூடாகி மேலே போயிட்டு அப்படி இருக்குது. குளிரானோன்னா அவரு தண்ணியாகி வந்துருவார். அப்ப யோசிச்சு பாருங்க, மேகம் இருக்கும்போது பட்ட பகல்ல சமரலன்னு வைங்களே, மேகம் வந்துருச்சுன்னா சூரியனுடைய அந்த கதிர் வந்து படுறது குறையும் தானே. இப்போ ரொம்ப மேல கண்ணுக்கு தெரியாத மேல அப்படி ஒரு மேக இதொன்னு வச்சிருக்காரு ஆண்டவர். அப்ப சூரிய கதிர் வந்து பூமியை பயங்கரமா தாக்கியிருக்குமா? தாக்கியிருக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த சூரிய கதிர் பூமியில உள்ள தண்ணியில பட்டு அந்த தண்ணி நீராவியாகி மேல எழும்புனாதான் மேகம். அப்படி மேகம் வந்து அப்புறம் அது மறுபடி குளிர் வடைஞ்சாதான் மழை. இப்ப எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு? அப்படி ஒரு சூரிய கதிர் வந்து பட்டு தண்ணிய நீராவியாக்க முடியாத ஒரு உலகம். புரியுதா உங்களுக்கு? ஆகவே தண்ணி நீராவியாகி போகாட்டி மேகம் இல்லை, மேகம் இல்லைன்னா மழை இல்லை. புரியுதா? அப்ப வானத்துல இருந்து தண்ணி விழுகும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் அந்த ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. பிற்காலத்தில் அவங்க பாவத்தில் விழுந்தோம்னா ஆண்டவர் தீர்மானிச்சார், இவங்கள நான் கொல்ல போறேன்ட்டு. எப்படி? மழை. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் அந்த மழையை எப்படி வரவிக்க போறேன்னு. எப்படி? அந்த தண்ணியை கொண்டாட போறாரு கீழே. ஆனா நோவாவுக்கு இந்த ஐடியாவை சொன்னா அது நோவாவுக்கும் புரிஞ்சிருக்காது, மற்ற ஒருத்தனுக்கும் புரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வானத்துல வந்து தண்ணி கொட்டுறதுங்கிறது ஒரு நடக்காத விஷயம். அதனாலதான் நீங்க நோவா காலத்துல வெள்ளம் வரும்போது நீங்க பாப்பீங்க, ஆண்டவர் வானத்தின் மொத்தகுகளை திறந்தார், அந்த தண்ணி எல்லாம் கீழே வந்துச்சு. அப்புறம் நீங்க பார்த்தா பைபிள்ல தெளிவா சொல்லியிருக்கும், உலகத்தின் அதி உயர் மலைகள்ல இருந்து 15 அடி உயரத்துக்கு தண்ணி நின்றுச்சான். 15 அடினா 23 முழம்னா 23.5 அடி. சரியா? நீங்க எவரெஸ்ட்ல கிளிமஞ்சாரோல, கிளிமஞ்சாரோலாம் என்னன்னு தெரியுமா? ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு பெரிய மலை. சரியா? அப்புறம் அந்த கனடியன் ஆல்ப்ஸ், சுவிஸ் ஆல்ப்ஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த மேல கூட சில கடல் வாழ் உயிரினங்களினுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே இருக்குது. ஏன்னா அந்த அளவு தண்ணி வந்துருக்குது. உங்களுக்கு விளங்குதா? சரி, இப்ப கதையை கேட்கறவங்க விஞ்ஞானத்தை பத்தி பேசும்போது எல்லாருக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. சரியா? அப்பதான் உங்களுக்கு சில விஷயம் புரியும். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். பிறகு என்ன செஞ்சார் ஆண்டவர்? அந்த தண்ணியை வற்றி பண்றது பண்றதுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? காத்து அனுப்புனார்னு இருக்கு. அப்ப அந்த காத்து வந்து கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் அடிச்சிச்சு. என்ன சொன்னா தமிழ்ல காத்துல இருக்கா கீழ்காற்று இருக்கான்னு தெரியல, கீழ்காற்று இருக்கா ஏதோ கிழக்குல இருந்து அடிக்கிற காற்று. அப்ப கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் இப்படி சுன்னு காத்து அடிச்சோ அந்த தண்ணி எங்க பிரியும்? வடக்குக்கும் தெற்குக்கும் பிரியும். அப்படி பிரிஞ்சு போனதுதான் ஆர்க்டிக் அண்டார்டிக்ங்கிற ஐஸ்கண்டங்களா மாறிச்சு. நவம்பர் 1986 டைம்ஸ் மேகசீன்ல, சரியா, ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கான் எக்கோலஜிஸ்ட், தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள். ஆர்க்டிக் ஐஸை 1000 துண்டா வெட்டி ஒரு துண்டை கொண்டு போயிட்டு உலகத்துல பெரிய பாலைவனமாகிய சஹாரா பாலைவனத்துல போட்டா அந்த சஹாரா பாலைவனம் பசுஞ்சோலையா மாறுற அளவுக்கு தண்ணீர் தான். ஆர்க்டிக் ஐஸை 1000 துண்டா வெட்டி ஒன்ன கொண்டு போய் போட்டா சகாரா பாலைவனமே பசுஞ்சோலையா மாறிடும். அந்த 1000 துண்டும் அவ்வளவு உருகுனா என்ன ஆகும்? ஆர்க்டிக்கை விட பெரிய அண்டார்டிக் உருகுனா என்ன ஆகும்? பயங்கரமா உலகத்தையே தண்ணி மூடிடுறப்ப பைபிள் உண்மை பாத்தீங்களா? விஞ்ஞான ரீதியா பைபிள் உண்மை. இப்ப நீங்க பாக்கலாம், ஆதா 930 வரைக்கும் மாப்பிள்ள உயிரோடு இருந்திருக்காரு. அவன் வேலை என்ன? பைபிள் என்ன பாக்குறீங்க வேலை? ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை நான் கேட்கல, ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? கொண்ட நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தனும், நீ கஷ்டப்பட்ட. ஆனா அது ஆதாம் செய்ய தேவைப்பட்டிருக்கலையே இல்லையா? பைபிள்ல சொல்லுது 930 வரை உயிரோடு இருந்து குமாரனை பார்த்து. ஆம்,
இவங்களுக்கு வேற வேலை செய்யறதுக்கு தேவையே இல்லை. ஆண்டவர் சாபத்தை குறிப்பிட்டாலும் அது உடனே செயல்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கல்ல, சரியா? அப்போ இவங்க இத்தனை வருஷம் எப்படி உயிர் வாழ்ந்தாங்க? ஆமா, ஏன்னா நல்லா கேட்டுக்கிறங்க, நோய் இல்லாத ஒரு உலகம். சூரிய வெளிச்சம் தேவை, வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் நாடா புழு கோழிக்கு புழு எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் கெட்டு போகாது, அழுகாது, டாய்லெட்டுக்கு போனால் கூட நாராது, பாக்டீரியா இல்லை தானே, லேசில் மிருகங்கள் எதுவும் சாகாது. அப்போது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இந்த வளிமண்டலத்தில் மேலே மேலே வான மண்டலத்தில் சுற்றிக்கிட்டு தெரியல, அந்த கல்லுகள் இருக்குது தானே, அதெல்லாம் பூமிக்குள்ளே வந்த உடனே ஆக்சிஜனில் பட்டு எரிஞ்சிக்கிட்டே விழுந்துக்கிட்டே இருக்கேன். இந்த நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கும், ராத்திரி நேரத்தில் அப்படி ஒன்று ரெண்டு நடக்கிறது நமக்கு டக்குன்னு தெரியும், அப்போ தான் வால் நட்சத்திரம் வந்துடுது. அதில் வால் இன்னும் நட்சத்திரமும் இல்லை, எரிக்கற்கள் விழுந்துக்கிட்டு இருக்கிறது, அந்த துகள் வந்து உடம்புகளில் வருஷம் வருஷம் விடுகிறனால தான் அந்த நம்மளோட மனுஷனுடைய தோல் சுருங்கிறது. இதெல்லாம் விஞ்ஞான ரீதியான உண்மை. அப்போ அந்த காலத்தில் அந்த கற்களெல்லாம் உள்ளே வர முடியாது, ஏன்னா அந்த தண்ணீர் படலாம் இருக்கிறனால. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருந்தீங்கன்னா யாராவது ஒரு பயல தம்பி எத்தனை வயசு உனக்குன்னா 640மா உலகதா, பார்த்தா 18 வயசு பயல் வாரி இருப்பான், உலகதா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகம். அப்போ பைபிளில் நிறைய விஞ்ஞானங்கள் இருக்கு. அப்புறம் நான் உங்களுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்கணும், இது இந்த பழைய ஏற்பாட்டு ஆய்வில் கட்டாயம் நீங்கள் படிக்கணும். இந்த ஆதியாகம 6 அதிகாரத்தில் வர அந்த தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் இதெல்லாம் யார்? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேனா இருக்கும், ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தேவ தூதர்கள் இல்லை என்னமா? ஆபேல் இல்லை, அவர் தான் செத்துட்டாரே. சேத்தினுடைய சந்ததி தேவனுடைய புத்திரர் சொல்லியும், காயினுடைய சந்ததி மனுஷ சந்ததி மனுஷ புத்திரர் அப்படின்னு தான் மோசே காலத்தில் சொல்லுவாங்க. மோசைத்தான் எழுதுறாரு. ஆகவே அந்நாட்களில் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று தேவபுத்திரர் கண்டு அவர்களில் பெண் கொண்டார். நம்ம ராட்சதர்கள் தமிழ்ல சொல்லும் போது நமக்கு வர்ற ஐடியா இல்ல, நம்ம வந்து வேற மதங்கள்ல இருந்து வந்திருக்கோம், அங்க இருந்து கொண்டாந்து இருக்கிறோம் ஐடியாஸ், சரியா? தமிழன்னு சொல்லும் போது அவன் வந்து இந்துவா இருந்திருக்கலாம், இந்துவோ இல்லையோ. அந்த காலத்துல சின்ன காலத்துல சிந்தாமணின்னு ஒரு பேப்பர் வந்துச்சு, யாருக்கா ஞாபகம் இருக்கா? அந்த சிந்தாமணியில ஒரு சிறு கதை ஒன்று ஒரு நாள் வரும் பாலர் பகுதியில், அதுல பாத்தீங்கன்னா ஒற்றை கண் ராட்சதன் ஒருத்தர் இருப்பான், கதாயுதம் வச்சுக்கிட்டு ஒரு ராட்சதன் இருப்பான், அவன் உயிர் தீவுல இருக்கிற ஒரு கிளிக்குள்ள இருக்கும், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? மற்றது தமிழ அம்புலி மாமா வாசிக்கிறான். அப்போ அம்புலி மாமாலே ராட்சதர்கள் உண்டு. இந்து மதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அசுரர்கள், அப்போ நரகாசுரன் அந்த அசுரன் இந்த அசுரன், அப்போ அந்த அசுரர்கள் ராட்சதர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் நம்ம தமிழாக்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா, அந்த பெரிய உருவம் கதாயுதம் வச்சுக்கிட்டு மனுஷங்களை பிடிச்சி கதற கதற திங்கிற ஒரு உருவம், நடுவில் ஒரு கண் வச்சுக்கிட்டு இப்படி ரெண்டு பல்லு, இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான ஐடியாஸில் தானே இருக்குது. அப்போ தமிழ் பைபிளில் ராட்சதர்கள் இருக்கு, அந்நாட்களில் ராட்சதர்கள் இருந்தாருன்னா டக்குனு நம்ம கற்பனைக்கு வரது யாரு? அப்போ அப்படிப்பட்டவங்க எப்படி வந்திருப்பாங்க? ஓகே, தேவ தூதர்கள் வந்து மனுஷிகளோட சேர்ந்தாங்க, அப்போ அதுவும் நமக்கு நல்லா தெரியும், யாரு அந்த விழுந்த தேவ தூதர்கள் பிசாசுகள் வந்து மனுஷங்களோட சேர்ந்தாங்க, ராட்சதர் பிறந்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அப்படி இல்லை, எபிரேய சொல் நெஃபில், நெஃபில்னா ஒற்றை சொல், நெஃபில் இம் அப்படின்னா பன்மை ஒருமை பன்மை, நெஃபிலிம் என்ன தெரியுமா? அதிகாரம் கூடுதலாக கொண்டவரா, பலம், இந்த வல்லமை. இப்போ பாருங்க, இப்போ
திருப்பி நேற்று கேட்ட கேள்வி, எத்தனை பேருக்கு யாருக்காவது பாஸ்போர்ட், பிரெஞ்சு பாஸ்போர்ட் யாருக்காவது? சார் என்ன இருக்காரு இவரு? இவருக்கு பிரெஞ்சு பாஸ்போர்ட் இருக்கு. நானும் பிரான்ஸுக்கு வந்திருக்கிறேன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்ல விசால வந்திருக்கேன். இந்த பிரான்ஸ்ல எனக்கு அதிகாரம் கூடையா இவருக்கு அதிகாரம் கூடையா? இவருக்கு தான் அதிகாரம் கூட. ஏன்? இவரு பிரெஞ்சு சிட்டிசன், பிரெஞ்சு பாஸ்போர்ட். நான் விசால என்னைக்கு சொல்லுதோ இன்னையோட முடிஞ்சிருது நீன்னு அன்னைக்கு நான் போய் ஆகணும். போகாட்டி அதுல இருந்து நான் சட்டவிரோதமா உட்காந்துருக்கேன். இவர் போக வேண்டிய அவசியம் இல்லை, இவருக்கு என்னைக்குமே போக தேவையில்லை. இவர் பிரெஞ்சு சிட்டிசன் தான் நான் சொல்றது. இவர் அதிகாரம் உடையவர். இப்போ டுவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறான் ஸ்ரீலங்காவில், நீங்க எடுத்துருக்கீங்களா? ஒருவேளை எடுத்தீங்கன்னு வைங்களே, இலங்கையில எனக்கு இருக்கு, இலங்கையில இவருக்கு அதிகாரம் இல்லை. இவரு இலங்கைக்கு வந்தார்னா 30 நாளைக்கு இருந்துட்டு 31 நாள் போயிடணுன்னு அடிப்பான் பாஸ்போர்ட்ல, சரியா? நான் இறங்கினேன்னா அப்படி கிடையாது, நான் சாகும் வரை அங்க இருக்கலாம். அப்ப அவருக்கு இங்க இருக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை, எனக்கு இலங்கையில் இருக்கிற அதிகாரம் இவருக்கு இல்லை. ஒருவேளை இவர் டுவல் சிட்டிசன் எடுத்தாரோ, கிழிஞ்சது லம்பாட லுங்கி. என்னது சிலோன்லையும் சரி இங்கேயும் சரி, என்னைய விட இவருக்கு தான் அதிகாரம் கூட. சிலோன்ல எனக்கு ஏற்ற அதிகாரம் இவருக்கு இருக்கு, இங்க எனக்கு இல்லாத அதிகாரம் இருக்குது. அவ எங்க ரெண்டு பேர்த்துலையும் யாரு? நெஃபில், இவரு நெஃபில். உங்களுக்கு கணக்குதா? அப்ப உங்களுக்கும் பிரெஞ்சு பாஸ்போர்ட்டா? இன்னொரு யாரு பிரெஞ்சு பாஸ்போர்ட்? சோமரி. அப்ப இவரையும் இவரையும் ரெண்டு பேரையும் சேர்த்தா இவங்க ரெண்டு பேரும் யாரு? நெஃபிலிம். புரியுதா? அப்ப சேத்தினுடைய சந்ததியாருக்கு காயினுடைய ஏரியால உரிமை இல்லை, போக முடியாது. காயினுடைய சந்ததியாருக்கு சேத்தினுடைய ஏரியால உரிமை இல்லை, போக முடியாது. அவங்க வேற, இவங்க வேற. ஆனா இங்க உள்ளவன் அங்க உள்ளவளை கட்டுன உடனே பிறக்குதே புள்ள, அதுக்கு இங்கேயும் உரிமை இருக்கு அப்பா விட்டு ஊர், அங்கேயும் உரிமை இருக்குது அம்மா விட்டு ஊர். அதுகளுக்கு தானே பிலிம்னு பேர் வந்துருச்சு. இப்ப விளங்குதா? அதிகாரம் வல்லமை குடி ஆண்டவருக்கு இப்ப இது பொருட்கள். ஏன்னா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? காயின் ஒரு காலத்துல துரத்தி விட்டார். இவங்களை வேற மாதிரி பண்றாரு. சேத்தினுடைய வம்சத்துல தான் நீங்க பார்த்தா ஏனோக்கு மெத்து சொல்லா இந்த மாதிரி ஆளெல்லாம் வரும். ஆனா இப்ப ஆறாம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது இவன் எல்லாம் கலந்த உடனே இப்ப அந்த அந்த தேவ புத்திரர் தேவனுடைய ஜனங்கள் அப்படின்னு ஒரு ஒரு தூய்மையான ஒரு குரூப் எடுத்துக்க முடியாம போயிடுச்சு. உடனே ஆவி எடுத்து சொல்றாரு, என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடுவது இல்லை. எனக்கு போராட்டம், ஏன்னா அவன் மனுஷன் ஆயிட்டான். அதுக்காக அவனும் தேவனா இருக்கல்ல, ஆனா மனுஷன் ஆயிட்டான்னா மாம்சத்துக்குரியவனா ஆயிட்டான். உடனே அவர் சொல்றாரு, பரவாயில்ல அவன் இருக்க போறது 120 வருஷம் தானே. இல்ல, நோ நோ நோ, நிறைய பேர் விடுற தவறு என்ன தெரியுமா? 930, 969, ஏன்னா வந்து 365 வாழ்ந்தாரு, அதாவது 365 நாட் அவுட் இல்லையா, 365 வரைக்கும் பெட் பண்ணிக்கிட்டு வந்து அப்புறம் அவர் நாட் அவுட் அப்படி நேரம் மேல போயிட்டாரு. 120 வருஷம் தானே இருக்க போறான்னு உடனே 120க்கு ஆயுள குறைச்சாருன்னு நினைக்கிறாங்க. இல்ல, இன்னும் 120 வருஷத்துல வெள்ளத்தை கொண்டாடுவேங்கிறது தான், சரியா? அவர் என்னைக்கு தீர்மானிக்கிறாரோ நான் உலகத்தை அழிக்க போறேன்னு சரியா அதுல இருந்து 120வது வருஷம் வெள்ளம் வந்தது. புரியுதா? அது ஆயுசா குறிக்கிறது. இதுதான் நான் சொல்றேன், இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கும் போதுதான் ஆச்சரியோட இதுதான் சங்கதியா, சரியா? சங்கதி அது கதை வேற, அதை இங்க நீங்க கொண்டாடக்கூடாது. ஆண்டவர் ஆயுசு நாக்களை குறைச்சிட்டது உண்மை, இயற்கை காரணிகளே அதுக்கு சாதகமாக்கிட்டார் ஆண்டவர். அதுக்காக அந்த இடத்துல அது இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வரேன். விளங்குதா? இப்ப வந்து 120 யாராவது வாழ்ந்தா அது அதிசயம் நினைக்கிறேன். உலகத்திலே வேணா ஒருத்தர் ரெண்டு பேரும் எங்கேயாவது ஒரு சீனாலேயோ ஒரு சவுத் அமெரிக்காவிலயோ கிடப்பான. அப்போ அந்த இடத்துல 120 சொன்னது என்னது? கேள்வியா? கேள்வியா? அவன் விளங்குதா? வெள்ளம் வரப்போகுதுன்னு. அப்ப வெள்ளம் வரும்போது என்ன செஞ்சார் ஆண்டவர்? அந்த மேல இருக்கிற அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலத்தை அப்படியே அவுத்து விட்ட உடனே 40 நாள் அங்கிருந்து வந்துச்சு, பூமியில ஆழத்துல வந்து குப்பு குப்புன்னு தண்ணி வந்துச்சு. எவரெஸ்டை விட 23.5 அடி உயரத்துக்கு தண்ணி நிக்கிற அளவுக்கு வெள்ளம் வந்துருச்சு. இப்ப வெள்ளம் வத்துது தானே,
வெள்ளம் வரும் போது இப்ப பாருங்க சூரிய கதிர் கூட வருது. சூரிய கதிர் கூட பட பட இப்ப நிறைய செத்த உடம்புகள் இருக்குது. இப்ப என்ன உருவாகுது? பாக்டீரியா உருவாகுது, வைரஸ் உருவாகுது, ஃபங்கஸ் உருவாகுது. தண்ணி வத்தி வத்தி போனனால அந்த மொத இருந்த மாதிரி ஒரு கண்டம் ஒரு சமுத்திரம் மாதிரி இல்லாம நிறைய கண்டங்களும் நிறைய சமுத்திரங்களும் வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? பூமியினுடைய நிலப்பரப்பினுடைய அமைப்பே மாறிடுச்சு. ஆகவே இனி யாரும் நினைச்சா கூட ஏதேன் தோட்டம் எங்க இருச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இல்ல சீனியர்ஸா சொல்றேன், இன்னைக்கு இது ஒரு பெரிய கதையா இருக்குது. சில பேர் வந்து ஏதேன் தோட்டம் இங்கே தான் இருக்கு. என்ன தெரியுமா சில கருத்துக்களை நான் சொல்றேன் கேட்டுக்கிறது. முத முத 1791 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இலங்கைக்குள்ள வந்துச்சு. 1812 கண்டி ராஜ்யம் பிடிபட்டுச்சு. அதுக்கு பிறகு அவன் மஸ்கேலியாங்கிற இடத்துக்கு போய் பார்த்தா பௌத்தர்கள் சாமி கும்பிடுற ஒரு மலை ஒன்று கண்டான். அத்த சூழ உள்ளதெல்லாம் பார்த்த உடனே அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? இதுதான் ஏதேன் தோட்டமா இருந்திருக்கணும்னு நினைச்சான். அதுக்கெல்லாம் முந்தி முதலாம் நூற்றாண்டுல அரபியர்கள் வந்தாங்க தானே, 6ஆம் நூற்றாண்டுல அரபியர்கள் இலங்கைக்கு வந்தாங்க. தப்ரபேனுங்கிற நாட்டுக்கு வந்தாங்க. தப்ரபேன்னா என்னது? இலங்கை. அவங்கள இந்த இடத்துக்கு வந்து முத முத அந்த இஸ்லாமிய அரபு நாட்டு வணிகர்கள் வந்து இதை பார்த்துட்டு இங்கத்தான் ஆதம் ஹவ்வா இருந்திருப்பாங்கன்னு சொல்லி அவன் முத முத ஆதம் ஹவ்வா வாழ்ந்த ஏதேன் தோட்டம் இதுதான் சொல்லிட்டு போயிட்டான். வெள்ளக்காரனுக்கு அது சரித்திர ரீதியா தெரியும். அவனும் 1812 பிறகு வந்து பார்த்தபோது ஓ அவங்க சொல்றது சரி, இதுதான் இடம் இருந்த இடம் அப்படின்னு அந்த மலை உச்சிக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? அடம் ஸ்பீக், சிவனொளி பாத மலை. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? அடம் ஸ்பீக். இதை வச்சுக்கிட்டு இலங்கை தான் ஏதேன் தோட்டம்னு இப்ப சில பாஸ்டர்ஸ் பிரசங்கமே பண்றாங்க. சிங்களத்துல தமிழுக்கு இன்னும் வரல அந்த நோய். இன்னொரு குரூப் என்ன தெரியுமா சொல்லுது? ஏதேன் தோட்டத்துல ஓடின 4 நதியில 2 ஈராக்ல ஓடுதான். என்னது? யூஃப்ரட்டீஸ், டைக்ரீஸ். அதனால அங்கதான் ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்துல 4 நதி இருந்திருக்கு. அதில் 2 நதிகளுக்கு பேர் வந்து ஒன்று வந்து யூஃப்ரட்டீஸ், இன்னொன்று டைக்ரீஸ். வெள்ளம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க போய் சேர்ந்தது நல்ல அழகான ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அவங்களுடைய பாஷையில் அக்காடியன் அப்படின்னு சொல்கிற அந்த பாபிலோனுடைய பாஷையில் பாபேல் கோபுரம் கட்டினாங்களே அந்த நேரம் இருந்த பாஷை அக்காடியன். அந்த பாஷையில் இந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? 2 நதிகளுக்கு இடையில் இருக்கும் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னா மேசா, சரியா? இடையில்னா போ. 2 நதிகள் தோ, மேசா போ, தா மியா. 2 நதிகள் மேசா போ, தா மியா. மெசபொத்தேமியா. நீங்க சோஷியல் ஸ்டடீஸ்ல படிப்பீங்க உலகத்தின் முதல் நாகரிகம் மெசபொத்தேமிய நாகரிகம். இதுதான் உண்மையான பிரதான தேவ தூதர்களில் ஒருத்தர் என்கிட்ட படிக்கிறார. அவர்கிட்ட பேரை இவர் வச்சுக்கிட்டதுக்கு இவர் தேவ தூதர் மாதிரியா இருக்காரு பார்க்கும்போது. அந்த மாதிரி உங்களுக்கு விளங்குதா? அப்போ இந்த ஏதேன் தோட்டம் கதை நம்ப கூடாது. நம்ம ரொம்ப கவனமாக அதெல்லாம் காண முடியாது. ஏன்னா அந்த ஒரு கண்டமா இருந்தது, அப்புறம் 5 கண்டமா பிரிஞ்சு போச்சு, சரியா? இப்ப வைரஸ் பாக்டீரியாலாம் வந்தா ஈனி கை அது இது பட்டா புளிக்காததெல்லாம் புளிக்கும், கெட்டு போகும். முந்தி செஞ்ச ஞாபகத்துல நோவா திராட்சை தோட்டம்னு வச்சேன். பழைய ஞாபகத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து வச்சார். ஒரு நாள் மாப்பிள்ளை அதை குடிச்சிட்டாரு, வெறி வந்துருச்சு. இன் முந்தி இப்படி நடக்காது, பாக்டீரியா இல்லையே அதை வெறிக்க பண்ணுறதுக்கு. இப்போ வெள்ளத்துக்கு பிறகு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு தானே, அதனால தான் அவர் குடிச்சிருக்கிறத. நம்ம ஆளுக விஷயம் தெரியாமல்
அதை எப்படி நோவா அவ்வளோ பரிசுத்தவனம் தான் அவர் எப்படி குடிச்சார். மாமா அந்த அளவுக்கு தெரியும் அது இப்படி ஒரு விஷயம் இருக்கு. கூடி சாண்டோப்பாயிருச்சு விழுந்து கிடந்த விளங்குதா உங்களுக்கு சரிதானே. அப்ப அதுல இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா, இப்ப நாங்க சில பேர் வந்து சைக்காலஜியும் ஆராய்ஞ்சு பார்ப்போம். நீங்க பைபிள்ல சில பேருடைய மனோ தத்துவத்தை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் இல்லையா. ஞாபகம் இருக்கா ஒரு முறை நான் உங்களோட சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன், ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க கொண்டு போன கதை. அப்ப அந்த சாராளினுடைய மனநிலை, ஈசாக்கினுடைய மனநிலை எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் பைபிள்ல பார்த்தான், ஆமா பார்க்க அப்படித்தான் இருக்கு. ஒரு ஒரு ஐடியா புரிஞ்சு ஆபிரகாம் வந்து தன் மனைவிக்காக புலம்புனாங்க வந்துங்கிற சொல்லலாம் வச்சு காட்டினேன் ஞாபகம். அப்புறம் அந்த அம்மா செத்ததோட இவன் பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான், அந்த ரெபேக்கால கட்டுற வரைக்கும் அப்படித்தான் இருந்தாங்கலாம் சொல்லி கொடுத்தேன். இப்படி இந்த நம்ம நம்ம இப்போ எனக்கு இருக்கிற ஒரு கிருபை என்னன்னா, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் தானே, சில மனநிலைகள் ஆராயுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த நோவாவை விடுங்க, இந்த சேம் காம் யாப்பே தலது அவனுடைய மனைவி மார் இவங்கெல்லாம் ஒரு ஆளாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி உங்களுடைய மனநிலை என்ன ஆகிருக்கும்னு. ஒரு பிடிஎஸ்டி வந்திருக்காது, அதாவது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு ஒன்று வந்திருக்காதா, வந்திருக்கும் என்ன தெரியுமா, திடீர்னு 300 நாள் ஒரு கப்பலுக்குள்ளே நீங்கள் கிடக்குறீங்க, நல்லா சுதந்திரமாக ஓடி ஆடி திரிஞ்சிங்க, வானத்துலேருந்து தண்ணியே விழுந்ததும் கண்டதில்லை. திடீர்னு எல்லாம் உங்கள் கண்ணு முன்னால் சாரா ஜன்னலில் பார்த்தா எல்லாம் செத்துக்கிட்டு கிடக்கலாம், தண்ணி ஏறுது, நீங்கள் மிதக்குறீங்க. 300 நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம், 10 மாதம் நீங்கள் ஒரு போட்டுக்கு ஒரு கப்பலுக்கே கிடக்குறீங்க. எவ்வளோ பயம், எவ்வளவு திகில், எவ்வளவு தனிமை உணர்வு. சாரி, இப்போ அரராத்து மலையில் வந்து நின்றுச்சு, இப்போ வெளியே வாரீங்க, கப்பலில் இருந்தவங்க மட்டும்தான் வெளியே வாரிங்க, வந்து பார்த்தா எல்லா இடமும் பொணங்களும் அப்படி தானே இருந்திருக்கும். என்ன கூட்டி எல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்தி ஆண்டவர் சரி நான் வெளியே வான்னு சொன்னேன். சரி, அப்போது இந்த அந்த மாதிரி ஒரு மனநிலையில் எவ்வளோ ஒரு ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு வந்திருக்கும், யோசிச்சு பாருங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிசாசு அப்படிப்பட்ட மன அழுத்தமான சூழ்நிலைகளை பயன்படுத்துவானா இல்லையா, பயன்படுத்துவான். அப்ப நோவா, நான் உண்மையை சொல்றேன் இந்த பைபிள்லையோ படங்கள்லையோ அல்லது புத்தகங்கள்லையோ 600 வயசு உடைய நோவாவினுடைய படத்தை பார்க்குறீங்க தானே, அவன் எப்படி வரைஞ்சி காட்டுறான் தெரியுமா, இந்த காலத்தில் ஒருத்தர் 600 வருஷம் வாழ்ந்துருந்தா எவ்வளவு கொடு கொடுக்கலவனா மூஞ்செல்லாம் ஃப்ரில்லாகி போயிருப்பான், அப்படி தான் காட்டுறான். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் என்ன உங்களுக்கு சொன்னேன், ஒரு வைரஸ் இல்லை, ஒரு பாக்டீரியா இல்லை, ஒரு நாடா புழு இல்லை, ஒரு கொழுக்கி புழு இல்லை, ஒரு வியாதி இல்லை, தூசி இல்லை, துகள் இல்லை, சரியா, நோய்கள் இல்லை. என்ன நோய்கள், அஜீரணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஏன்னா நோய் கிருமி இல்லாத ஒரு உலகத்தை யோசிச்சு பாருங்க, பாவம் வந்ததுக்கு உடனே எல்லாம் மாறிடல, சரியா. அப்படிப்பட்ட நிலைமையில நோவாவை பார்க்க எப்படி இருந்திருக்கும், நோவாவையும் சேம் காம் யாப்பத்தையும் பார்த்தா 4 பயலுங்க மாதிரி தான் இருந்திருக்கும். யோசிங்க. ஆனா நீங்க நாங்க எல்லாம் ஏமாறுறது எதை வச்சு தெரியுமா, தெரியாத விஷயம் வேற யாராவது காலாகாலமா சொல்லிட்டானா அது இடம்பெறது. நோவா தாத்தா நமக்கு தெரிஞ்ச தாத்தா மாறதானே சின்ன காலத்துல கற்பனை பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னா சில இங்கிலீஷ் படங்களை பாருங்க, ஆபிரகாம் எப்படி காட்டுறானோ அதே மாதிரிதான் மோசைய காட்டுவான், அதே மாதிரிதான் நோவாவை காட்டுவான். நோவாவை அப்படி காட்ட முடியாது, ஏன்னா நோவா காலத்துல நரம் வாங்கிட்டு கிடையாது, நோவா காலத்துல மூஞ்சி சுருங்கிறது கிடையாது, சரியா நான் சொல்றது. அப்ப நோவா எப்படி இருந்திருப்பாரு, ஒரு நல்ல யங் ஸ்மார்ட் ஒரு ஆளா தான் இருந்திருப்பாரு. அப்ப இந்த காம்ங்கிறவன் அந்த நோவா வஸ்திரம் விலகி படுத்து இருந்ததை பார்க்கும்போது அந்த மன அழுத்தம் காரணமா இவனுக்குள்ள ஏற்பட்ட ஒரு விபரீதமான உணர்வு பிசாசு சாதகமா பயன்படுத்தி, சரியா, அந்த அந்த தகப்பனோடு போயிட்டு ஒரு கெட்ட உறவை செய்ய வச்சிட்டான்.
அதுதான் உலக சரித்திரத்தில் நாங்கள் தண்ணின செயற்கையை முத முத காண்ற இடம். சரியா? இப்ப பிரச்சனை என்னன்னா, எப்படி செஞ்சவன் வந்து மற்ற ரெண்டு பேருக்கிட்டையும் சொன்னோடனே அவங்க அப்செட் ஆகி அவங்க வந்து பின்னால நடந்தாங்க. பின்னால நடந்தாங்கிறது பின்னால நடந்தான் இல்லை, இவன் செய்தத செய்யாம இதை மறைச்சி அவங்க அதை செய்யலை, இவனையும் கண்டிச்சிருப்பாங்கிறது தான் அவனுடைய கருத்து. நோவா பிறகு அவர் தெளிஞ்ச பிறகு அவருக்கு விஷயம் வேலைங்கிருச்சு, ஆனால் அவருக்கு அப்செட் ஆயிடுச்சு. அவர் அப்செட் ஆன உடனே என்ன செய்யறாரு, இவனை சபிக்கிறத விட ஒருத்தவங்க கூட கோபம் வந்தால் புள்ள குட்டியில் தான் சபிப்பாங்க. ஆனால் இல்லை, நீ மட்டும் நாசமாக போன்னு சொல்கிறது ஒன்று, நீ உன் பிள்ளைகளும் நாசமாக போங்கிறதும் ஆக கோபம் வந்தான். பிள்ளைகளையும் சபிச்சு பிள்ளைகளை தான் அவரை சபிக்கிறார். நோவா விளங்குதா? இப்போ நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு பைபிள் உள்ள சில விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளையலாது. ஏன் ஏற்றுக்கொள்ளையலா தெரியுமா? இருக்காது. ஏன் இருக்காது? இல்லை எனக்கு அது அப்படி படலை. உங்களுக்கு படுறதுக்கு அது தமிழ் புத்தகமா தமிழ் கதையா? எனக்கு ஒரு மாதிரி படும், உங்களுக்கு ஒரு மாதிரி படும், இவருக்கு ஒரு மாதிரி படும். இப்படி நமக்கு படுற மாதிரி பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றதுனால தான் நமக்கு எல்லாம் கிடையுது, கள்ள உபதேசம் வருது. மோசே அதை எழுதும் போது மோசேயினுடைய பாஷையில தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தான்னா என்ன? மோசேட பாஷையில அது என்ன? உங்க பாஷையில எங்க பாஷையில அப்பாட நிர்வாணத்தை பார்த்தான்னா அப்பா சாரத்தை மாத்தும் போது கொஞ்சம் கண்டுட்டான். சரியா நான் சொல்றது? அவங்க பாஷையில அறியறது அப்படின்னா முறையா குடும்ப உறவு கொள்றது, ஆம்பளை பொம்பளையோட உறவு கொள்றது. சரி, ஆதாம் மேவாளை அறிந்தான் அவள் கல்பவதியாக. நமக்கு இந்த காலத்தில் அறிந்தான்னா ஹலோ ஹவ் ஆர் யூ, வாட்ஸ் யுவர் நேம். அப்ப ஆதாம் இவ்வளவு மாதிரி ஹலோ டாலி எங்கேயோ கண்டிருக்கேன், ஓ என்ன விழா, ஓ என் பேர் என்ன, ஏவாள், எத்தனை வயசு, திடீர்னு அவள் பதில் சொல்ல 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 அவளுக்கு வயிறு பெருத்துச்சா. ஆதாம் மேவாளை அறிந்தான் ஏவாள் கல்பவதியான. குடும்ப உறவு குறிக்குது. அதே இது தகாத குடும்ப உறவு மோசையினுடைய பாஷையில் என்ன மாதிரி இருக்கும்? நிர்வாணத்தை பார்க்கறது. யூதர்களுக்கு அது அப்படியே வந்துருச்சு. இப்ப யூதர் கலாச்சாரத்தில் லேவிய ராகமத்தில் தான் சொல்லி இருக்குது. மோசை என்ன திரும்ப எழுதுறாரு, அப்பன் கல்யாணம் கட்டின இன்னொரு பொம்பளைய மகன் சேர்ந்தா அப்பனோட நிர்வாணத்தை பார்க்கறதுக்கு சமன். அப்ப அப்ப கண்டுபிடிக்கணும் அவங்களுடைய சொல் அவங்களுடைய பாஷையில. அதெல்லாம் நம்ம ஆளுகள் என்ன தெரியுமா நினைக்கிறது, தமிழ் கற்பனையில வாசிக்கிறது. அதாவது அவன் குடிச்சிட்டு அவன் கொஞ்சம் வஸ்திரம் விலகி படுத்திருந்தானா, இவன் காம் அதை கண்டானா, மற்ற அண்ணன் மற்ற சகோதரர்கள் ரெண்டு பேரும் பார்க்காம ஷீட்டை கொண்டு வந்து போத்துனாங்களாம். இதுக்கு போய் நோவா அந்த காமனுடைய முழு சந்ததியையும் சபிப்பாரா? யோசிங்க பார்க்கலாம். அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் சொல்லி சொல்லி கொடுக்க போறேன் இப்ப உங்களுக்கு. சரியா? சரிதானே? தண்ணின சேர்க்கை முத முத உருவானது அங்கதான். சரி, நீங்க நோவா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு சபிக்கிற விதத்தை நீங்க பாப்பீங்க. எப்படி தெரியுமா இருக்கு? உண்மையா சூப்பர் ஆசீர்வாதத்தை பெறவங்க யாரு தெரியுமா? சேம். சேமுக்கு என்ன ஆசீர்வாதம்னா, நீ நல்லா இருப்ப. சரி, அப்போ அந்த அந்த வம்சத்தில் வந்தவங்க தான் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் இருக்கிறாங்க. யாப்பேத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லைகள் விஸ்தாரமாகிறது. சரியா? அவங்க தான் கூடுதலாக அந்த மேலே ஸ்காண்டினேவியா பக்கம் எல்லாம் போயிட்டு இன்றைக்கி வெள்ளக்காரங்களாக இருக்கிறது அவங்க தான். காமுக்கு என்னன்னு சொன்னால், காமுக்குனா ஆக்சுவலி காணானுக்கு, மகனுக்கு தான் சாபம், பரம்பரைக்கே சாபம். நீ மற்ற ரெண்டு பேருக்கும் அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்ப. இந்த சந்ததி தான் நைல் நதி அப்புறம் சிந்து சமையல் இங்கெல்லாம் போனது. ஆப்பிரிக்கன்ஸ் நம்ம எல்லாம் அந்த காமினுடைய சந்ததி. இன்னைக்கு வரைக்கும் இது இருக்கு. நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ரஹாம் சேமுடைய சந்ததி. ஆமா ஆமா ஆமா. அப்ப நீங்க வந்து இப்ப காமினுடைய சந்ததி நம்மளை பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா
பர்மா, சரி, அப்புறம் ஆப்பிரிக்கா, சரியா, இந்த மாதிரி ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு வெள்ளக்காரனுக்கு வேலை செஞ்சுட்டு போய் இல்லைன்னா மத்திய கிழக்கு நாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு நீங்க போங்க, சவுதி அரேபியா போங்க, குவைத் போங்க, துபாய் போங்க, ஒமான் போங்க, எங்க இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனாலும் எங்க பார்த்தாலும் ஸ்ரீலங்கா காரணம், இந்தியா காரணம், பங்களாதேஷ் காரன், ஆப்பிரிக்கன் காரன் வேலை செய்வான். பிரான்ஸ்ல பாருங்க, ஐரோப்பால பாருங்க, எங்க பார்த்தாலும் இப்படிதான். காமினுடைய சந்ததி தானே, நம்ம சந்ததி தானே, அதான் சொல்றேன். எகிப்தும் தான், எல்லாத்தையும் எல்லாமே ஆப்பிரிக்கா தானே, ஆப்பிரிக்கா தான் எல்லாமே, புரியுதா உங்களுக்கு? யாப்பேத்தருடைய சந்ததி வெள்ளக்காரன், எல்லைகளை விஸ்தாரம் பண்ண அவன் தான் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறான், அவன் தான் ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்றவன் யார் தெரியுமா? வெள்ளக்காரன். எங்கிருந்து போனவன்? இங்கிலாந்து, போர்த்துக்கல், ஸ்பெயின், இங்கிருந்து போனவன். அமெரிக்காவில் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? அமெரிக்கா வெஸ்புசி யார்? போர்த்துக்கேயன். அப்புறம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ், அவனும் போர்த்துக்கேயன். சரியா? கொலம்பஸுக்கு முதல் அமெரிக்கா வெஸ்புசி, அதனால தான் இவர் அந்த பேரை வச்சார் அமெரிக்கா. சரியா? அதை நாடா பிரகடனம் பண்ண ஒரு வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ். எல்லாம் வெள்ளக்காரன், வெள்ளக்காரங்க தான் புது புது நாடு கிடைக்கும். நமக்கு இருக்கிற நாடு இல்லாம போது, உண்மையா சொல்றேன். இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இலங்கை இந்தியாவை பாருங்க, இப்ப இந்தியாவில பத்தி ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறாங்க, என்ன வளம் இல்லை இந்த நாட்டிலே, அது இலங்கை இந்தியாவுக்கு பாடுனது, இலங்கைக்கு பொருந்தும். சரியா? இலங்கையில எல்லாம் நீங்க பாருங்க, இலங்கை இந்தியா நாடுகளை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, நமக்கு ஸ்னோ கொட்டுதா, நமக்கு சம்மர் வந்து வாட்டுதா, இல்லை நல்ல மண்ணு நல்ல நீர், ஆனால் என்ன எப்படி வாழ்கிறோம்? பிச்சைக்காரங்க மாதிரி தான் வாழ்கிறோம். இந்த நாடுகளை பாருங்க, 3 மாதம் ஆக குளிர், 3 மாதம் ஆக சூடு, இடையில வர மற்ற மூணு மாதமும் இது குளிர்லேருந்து சூட்டுக்கு போகும், அது சூட்டுலேருந்து குளிருக்கு போகும். ஆனால் இறங்க முன்னேற்றத்தை பார்த்தா நமக்கு மூக்கில் விரல வைக்கும். நம்மால் இங்க வந்தும் இங்கேயும் நாசமா தான் போறோம். இந்த பாரிஸ்ல லாச்சப்பலுக்கு நீங்க போனீங்கன்னா சூப்பர் உதாரணம், லாச்சப்பல இன்னொரு ஒரு குட்டி இந்தியாவா குட்டி சிலோனா மாத்திட்டாங்க. லண்டனுக்கு போனீங்கன்னாலும் அப்படித்தான், இந்த ஆப்பிரிக்கன்ஸ் வாழ்ற ஏரியாஸுக்கு போனீங்கன்னா குட்டி ஆப்பிரிக்காவோ மாத்திடுவாங்க, பாகிஸ்தான்காரன் இருக்கிற ஏரியாவுக்கு போனா குட்டி பாகிஸ்தானோ மாத்திடுவாங்க, நல்ல நாடுகளுக்கு போனாலும் சீரழிஞ்சிருவாங்க. இது வந்து அந்த நோ அவனுடைய அந்த சாபம் வாரது. ஆனா ஆண்டவருக்கு சோதரம், நமக்கு அப்படி இல்லை, நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், இல்லாத பட்சத்தில் அது இன்னும் இருக்கு நமக்கு. இந்த 3ல பிரிஞ்சு போறது அப்புறம் இன்னும் எப்படி எப்படி அந்த இதுல எப்படி ஆண்டவர் பிரிச்சாருன்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணணும் நாங்கெல்லாம் ஃபிலாலஜிஸ்ட் சேர்ந்து. பாஷைகளை தாறுமாறாக்குனார் தானே ஆண்டவர், என்ன அழகா தாறுமாறாக்குனார் தெரியுமா? ஆண்டவர் எதையும் ஒழுங்கா செய்யறவர் தானே, தாறுமாறாக்குறதையும் டீசெண்டா தான் ஒழுங்கா தான் தாறுமாறாக்கிருப்பார். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் தானே தாறுமாறாக்குனாரு. சரியா? அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் எப்படி இந்த ரயின் யாப்பேத்தினுடையவங்களுக்கு மாத்திரம் ஒரு வித்தியாசமான மொழியை கொடுத்தாலும் அவன் எல்லாம் ஒன்னா ஒரு ஏரியாவுக்கு போறான். காமனுடையவங்களுக்கு மொழியை மாத்திரம் அவங்க வேறையா போறாங்க, கும்பலா போறாங்க. நீங்க இந்த பாஷை தாறுமாறாகுதுன்னு 11 அதிகாரத்துல வாசிக்கும் போது எப்படி தெரியுமா நமக்கு கற்பனை வர்றது? இப்படி ஒரு கூட்டத்தில் இருக்கிற போது எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு தனி பாஷை பேசுற மாதிரி, அந்தந்த வம்சத்தை சேர்ந்தவன் அவன்களுக்கெல்லாம் ஒரே மொழி மாறி வந்துருச்சு. வேணுதா? அவங்க பேசுறது இவங்களுக்கு வரங்குது, இவங்க பேசுறது இவங்களுக்கு வரங்குது. அப்ப அவங்க 3 பேரும் சேர்ந்து அங்கிட்டு போறாங்க, இவங்க 3 பேருக்கும் அது விளங்குது இல்லை, இவங்க 3 பேருக்கும் பேசுறது விளங்குதா, இவங்க ஒரு கும்பலா இந்த பக்கம் போறாங்க. சரியா? யாருடைய பாஷை தாறுமாறாக இல்லையே, தாறுமாறாகுதுன்னா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்தவங்கட மொழியும் இருக்கத்தக்கத்தானே மற்றவங்களுக்கு வேற மொழி வரும். அப்ப யாரு போவா? தாறுமாறானவங்க போவாங்களா, தாறுமாறாகாதவங்க போவாங்களா? அப்ப அங்க மெசபோத்தேமியாவிலே நின்றவங்க யாரு? ஏற்கனவே அந்த மொழி தாறுமாறாகாம இருந்தவங்க இருந்தாங்க. அந்த பாயிண்ட் விளங்குது அவங்களுக்கு? அதை வச்சுதான் சில பேர் நாங்கள் சொல்றோம், அநேகமாக 100%க்கு 100% உண்மை இல்லை, ஓகேயா? அநேகமாக பாபேல் கோபுரத்துக்கு முந்தி பேசப்பட்ட மொழி
அக்காடியன் மொழியாய்த்தான் இருந்திருக்கும்னு நம்புறோம். நான் எல்லாம் அக்காடியன் மொழி படித்தவங்க. ஏன் அக்காடியன் மொழி படிக்கிறோம்? சுமேரியன், மெசபத்தேமியன் இப்படி வேறு மொழிகள் இருக்கத்தக்க ஏன் அக்காடியன் படிக்கிறோன்னா, நம்ம நினைக்கிறோம் மெசபத்தேமியாவில் இருந்தவங்க அக்காடியன் மொழி தான் பேசினாங்க, வேற மொழி பேசினாங்கன்னா போனான், சரியா? ஆகவே அதுக்கு முந்தி பேசி இருக்கக்கூடிய மொழி அக்காடியன் மொழின்னு நினைக்கிறோம். நாங்கள் தவறாக இருக்கலாம். பாயிண்ட் அழகுதான் உங்களுக்கு. ஆனால் சத்தியமாக ஒன்று சொல்கிறேன், இதுல ஒண்ணு இல்லையுமே எவனும் தமிழ் பேசலாம், சரியா? ஆபிரகாம் தமிழ்னு சொல்றாங்க, உலகத்துல முதல் தோன்றிய மொழி தமிழ்ங்கிறாங்க, சரியோ? அக்காடியன் மொழின்னு நாங்க நினைக்கிறோம், இல்லாமல் இருக்கலாம். ஆனா கூடுதலான சாதகங்கள் எங்களுக்கு அக்காடியன் மொழிக்கு தான் இருக்கு. அதனாலதான் அக்காடியன் மொழி படிக்கிறோம். அதனாலதான் மெசபத்தேமியாவில எல்லாம் அக்காடியன் மொழியில உள்ள கல்வெட்டுகள் நம்ம படிக்கிறோம். அதான் இருக்கு நிறைய விஷயம். தமிழ் பேசின இயேசுவுக்கு அந்த வழியிலயோ வேதனையிலயோ இலக்கணம் தெரியாம போயிருச்சு. சாவு தானி அப்படி கேட்டிருப்பாரா? சபஸ்தானி ஏலோய் ஏலோய் லாமா சபஸ்தானி, இதான் குழப்பிக்கிட்டு இருப்பான். நானும் தமிழ் தான், எனக்கும் ஆசைதான் தமிழ் தான் முந்தி வந்து பேசலான்னு சொல்றதுக்கு. ஆனா அது உண்மை இல்லையே. நமக்கும் ஆசைதான் எங்க அப்பா தான் நோவான்னு சொல்றதுக்கு இல்லையா? இல்லையே, உண்மை அப்படி இல்லையே. அதான் பாருங்க, அப்ப அந்த அந்த மொழி மாறினது அப்படி அப்படியே எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அடித்தளங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன். பேசின மொழிகள் எல்லாம் எப்படி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்குது, சரியா? இப்போ நீங்கள் நீங்கள் கொரியா இருக்கு தானே, அவங்களும் காமனுடைய சந்ததி தான். கொரியன் பாஷை இங்கே கொரியன் பாஷையும் தமிழ் பாஷையும் சும்மா ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். கொரியன் பாஷையிலையும் அம்மானா அம்மா, அப்பானா அப்பா, வானா வா, போக்கு மட்டும் கா, சரியா? அப்போ இப்படி நிறைய ஒற்றுமைகள் அந்த மனசில் அந்த 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 மொழி ஆராய்ச்சியாளர்களுக்கு கண்டுபிடிக்க முடியும், சரியா? அப்போ இப்படி இப்ப இவ்வளவு பெரிய சரித்திரத்தையும் படைச்ச நாள்ல இருந்து பாஷைகள் தாறுமாறாகிறது வரைக்கும் ஆண்டவர் எத்தனை அதிகாரத்துல கொடுத்துறாரு? வெறும் 11 அதிகாரத்துல. ஆனா 12 இருந்து 50 வரைக்கும் 38 அதிகாரங்கள்ல யார பத்தி பேசிருக்கு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இந்த 4 பேர். அப்ப நம்ம பாத்துக்கிறோம் ஆண்டவர் எதை கூடுதலா பேசணும்னு விரும்புறாரு அப்படின்ட்டு வழங்குதா? அப்ப ஆபிரகாம தெரிவு செய்யறது, ஈசாக்கு பிறக்கிறது, யாக்கோபு, அப்படிதான். ஆண்டவர் வந்து சிஸ்டத்தை சரியான முறையில கொண்டு போக விரும்புறார். உலகத்து சிஸ்டம் சில நேரம் ஆண்டவருடைய சிஸ்டத்தை குழப்பும். ஆனா ஆண்டவர் ஏதாவது ஒரு ஜில்மால் பண்ணி அவருடைய சிஸ்டத்தை கொண்டு வந்துருவார். ஏசா யாக்கோபு ரெண்டு பேருடைய சிஸ்டமும் அப்படிதான், சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் ரெட்டை பிள்ளை பிறக்குது. மூத்த பிள்ளை யாரு? ஏசா. இளைய பிள்ளை யாரு? யாக்கோபு. ஆனால் உண்மையாகவே மூத்த பிள்ளை யாரு? யாக்கோபு. ஆமாம், ஏன் ரெட்டை பிள்ளைகள் ஒரு கருவில் உருவாகும் போது முத உருவாகிற புள்ள தான் ரெண்டாவதாக வரும். ஒரு கருவுல சேரும் போது முதல்ல ஒரு முத உருவாகிற கருவு இருக்கு தானே, அது ரெண்டாவதா உருவாகிற கரு இப்படி இருக்கு, ரெண்டும் உருவாகுது. இப்ப புள்ள பிறக்குது, வெளியே வரும்போது முதல்ல வரப்போது யாரு?
ரெண்டாவதா உருவானதுதான் முன்னால வரப்போகுது, முதல்ல உருவானதுதான் பின்னால வரப்போகுது. அவ மனுஷன் வந்து வெளியே வரும்போதுதான் பிள்ளைங்கிறான். ஆண்டவர் எப்ப உயிர் கொடுக்கிறாரோ அதுக்குதான் நம்ம முதல்ல உயிர் கொடுத்தது யாக்கோபுக்கு. அவன் மூத்த ஆண்டவருக்கு மூத்த புள்ள வந்து யாக்கோபு, ஏன்னா புள்ள உருவானது கருவுல. ஆனா உலகத்துக்கு மூத்த புள்ள வந்து ஏசா, ஏன்னா வெளியே வந்துதானே. இப்ப ஆண்டவருடைய நியமனம் நடக்கணுமா உலகத்து நியமனம் நடக்கணுமா? அப்ப ஆண்டவருடைய நியமத்தின்படி நல்லவனும் கெட்டவனும் இந்த யாக்கோபு பயத்தான் மூத்த பிள்ளையான. இப்ப மூத்த புள்ளனும் உலகம் ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால ஆண்டவர் கணக்க ஜில்மால் எல்லாம் பண்ண வச்சு, அவங்க அவங்களையே பண்ண வச்சு ரமேக்கால் அப்படி சொல்லி கொடுத்து இப்படி பண்ணி கொடுத்து வண்ட சட்டையை மாட்டிக்கிட்டு போயிட்டு ரமேக்கா சமைச்சு கொடுத்ததை கொடுத்து மூத்த புள்ளோட ஆசீர்வாதத்தை மூத்த புள்ளையே வாங்கிருச்சு. ரமேக்காலுக்கு கூட இந்த அவங்களுக்கு மெடிக்கல் தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் பார்வையில மூத்த புள்ள ஏசாவா இருந்திருந்தா ஆண்டவர் செஞ்சிருக்க விட்டுருக்க மாட்டார். ஆண்டவர் தான் அவங்க மூத்த புள்ளையவே மூத்த பிள்ளையாக்கிட்டார் ஆண்டவர். விஷயம் தெரியாம அவனை எத்தனை ஏமாற்றுக்காரனா அப்படியா அப்படியான்னு சரியா இது தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், எத்தனை பேருக்கு இன்னைக்கு தான் தெரியும் யாக்கோபு தான் உண்மையாவே மூத்த. புரிஞ்சிச்சா? ஆச்சரியமா இல்ல? நிறைய விஷயங்கள் நம்ம பைபிள்ல பார்க்கும் போது ஆண்டவர் சில நேரம் கொள்ளப்புற மாதிரி இருக்கும். ஆண்டவர் கொடுக்க மாட்டார், குழப்பம் குழப்ப மாட்டார். அதாவது எப்ராம் மனாசே யோசேப்போட பிள்ளைகள் தானே. இப்ப அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா? மனுஷங்க பைபிள் காலத்து மனுஷங்க இந்த காலத்து நமக்கே தெரியுது இல்ல. அப்புறம் பைபிள் காலத்து மனுஷனுக்கு என்ன இவ்வளவு தெரியுமா? விளங்குதா? இப்ப யோசேப்பு எப்ராம் மனாசே ஆசீர்வதிக்கிறது ஒன்றும் அந்த முழு சந்ததியையும் பாதிக்க போறது இல்லை தானே. அது இனி பிரச்சனை இல்லை நம்ம. ஆனா இது உலகத்துல ரெண்டாவதா பிறந்த யூதன். உலகத்துல முத யூதனா பிறந்தவன் யாரு? ஈசாக்கு. இப்ப உலகத்துல ரெண்டாவதா பிறக்க போற ஆள் யாரு? யாக்கோபு. அப்ப உலகத்துல ரெண்டாவதா படைக்கப்பட்ட மகன் யாரு? யாக்கோபு. வெளியே வரும்போது அவன் மூணாவதா தான் வரும். ஏன்னா ஏசா தான் ரெண்டாவது புள்ள மாதிரி உலகம் நினைக்குது. சீரியஸ் தான். எப்ராஹிம் மனாசே மாதிரி ஒரு சிம்பிள் குடும்பம் இல்லையே இது. உலகம் எப்ராஹிம் மனாசே என்ன ஆனாலும் நமக்கு என்ன? அவங்க யோசனைப்பட்டு பிள்ளைகள் விளங்குதா உங்களுக்கு? நமக்கு தேவை இந்த மெயின் ஆளுக. ரூபன் சிமியோன் நாம் தான் பிரச்சனை. உங்களுக்கு விளங்குதா? ரூபன் சிமியோன் யூதா லேவி, லேவி யூதா, இது அது அந்த ஆர்டர்ல குழப்பம் வரக்கூடாது. அதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு வைக்கல, அதெல்லாம் பாசத்தின் விளைவு. உங்களுக்கு விளங்குதா? இப்ப ஈசாக்கு பாவம், ஈசாக்கு விஷயம் தெரியாது. ஈசாக்கும் பாவம் என்ன நினைக்கிறாரு? ஏன் மூத்த பிள்ளை ஏசா தான், அவனுக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ரெடியா இருக்காரு. சொல்றாரு, தம்பி எனக்கு ஆசையான விதத்துல உனக்கு வேட்டையாடி வந்து சமைக்க தெரியும் தானே ராசா, எனக்கு சமைச்சு நான் உனக்காக ஆசீர்வாதம் வச்சிருக்கேன், நான் இன்றைக்கு நாளைக்கு மண்டையை போட்டுருவேன், கொண்டு வந்து சமைச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரியா? அவன் போயிட்டான், ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு அவன் போல போயிட்டான். இப்போ அவனுக்கு விஷயம் தெரியாது, ஆண்டவனும் சொல்லலை. ஆனால் ரெபேக்கா இதை கேட்டுக்கிட்டு இருந்து அதுக்கு ஆசை யாக்கோபுக்கு. இது ஏன்னா அதுவும் கெட்ட பொம்பளை இல்லை, ரெண்டும் புள்ள தானே, ஒரே கருவில் சம்மந்த புள்ள. அவன் சின்னதுலேருந்தே வெளியே வெளியே வெளியேன்னு ஊர் சுற்றி இருந்திருக்கான். இவன் அம்மா பின்னாலே சுத்திக்கிட்டு திரியலாம். அப்போ இந்த அப்பாவுக்கு பிறகு எந்த அவர் செத்த பிறகு அவனுக்கு கிடைச்சா ஒழுங்காக இது பண்ண மாட்டான்ற ஒரு நல்ல நோக்கத்தில் யாக்கோபை கூப்பிட்டு, தம்பி உன் அப்பாவுக்கு விருப்பமான மாதிரி நான் சமைச்சு தரேன் ஆசா, நீ கொடுத்த ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, இந்த அவன்ட தோல் மாதிரி அவனை விட்டு கொடுத்திருப்போன்னு. அதுவும் தியாலஜியோ மெடிசினோ தெரிஞ்சு செய்யலை நிறைய பேருக்கான். ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிச்சார். ஆண்டவர் வாசிச்சுக்கிட்டு பாரு, என் பிளான் சரியா இருந்து பாருங்க அப்படின்ட்டு. அவன்
ஆண்டவர் தடுத்திருப்பார் இல்லைன்னா. ஆனா ஆண்டோட திட்டம் வந்துருச்சு பாருங்க, சரியா உண்மையான மூத்த புள்ள, மூத்த புள்ளைக்குரிய ஆசீர்வாதம் வாங்கிட்டான். பாருங்க எவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சு கிடக்குது சரியா. சரி, அதோடு இன்றைய பாடம் நிறைவு பெறுகிறது. பழைய ஏற்பாட்டு ஆய்வு ரொம்ப தூரம் நமக்கு போக முடியாது. நான் அடுத்த தடவை வரும்போதும் தொடரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி போனா தான் நல்லது இல்லையா. கொஞ்சம் கூடுதலான விஷயங்களோட நீங்க போறீங்க, சும்மா தட்டிக்கிற ஓட தேவையில்லை சரியா. அப்ப ஆதி ஆரம்பத்துல அப்ப அது அது இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் பெரிய ஒரு ஹைலைட்டா இருக்குமா இருக்கும் இல்லையா. இந்த யாக்கோபு சங்கதி தலைச்சன் பிள்ளைய இப்ப கூட ஐயா தலை எடுங்க. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ரெட்ட பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்துல பாருங்க, இந்த ரெண்டாவதா வெளியே வந்த புள்ளதான் அண்ணன் மாதிரியோ அக்கா மாதிரியோ வேலை செஞ்சுட்டு இருக்கும். நல்லா பாருங்க, ஏன்னா இயல்பா அதுக்குத்தான், அதுதான் உண்மை அக்கா. ஆனந்த வீட்டுல என்ன கதை, அதுதான் உண்மை, அதுதான் அக்கா. முடிந்தது, நாளை சந்திப்போம். யாராவது ஜெர்மன் முடிக்கிறீங்களா? சரி, ஜெபம் பண்றேன். ஓகே, ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமான ஆண்டவரே, வேதத்தினுடைய அழகான ஆச்சரியமான ஆழமான அநேக விஷயங்களை இந்த பழைய ஏற்பாட்டு ஆய்வின் மூலம் கற்றுக்கொள்ள நீங்கள் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. இந்த குளிரிலும் இந்த நாட்களிலும் இந்த அந்த ட்ரெயின் பஸ் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் இப்படி உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள இப்படி ஓடோடி வருகிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதியுங்கள். இன்னும் அநேக மர்மங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். வேதம் ஒரு புனிதமான பொக்கிஷம் மாத்திரமல்ல, ஆச்சரியமான அழகான ஒரு ஒரு தேவ வார்த்தை என்பதனை இன்னும் இன்னும் அறிந்து அந்த வார்த்தையின் மேல் இன்னும் தாகம் கொண்டு இந்த வார்த்தையை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள இந்த பாடங்களை எங்களுக்கு உதவி இந்த கற்றுக் கொடுத்து உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாப்பாக ஒவ்வொருவரையும் வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்து ஒரு நல்ல நாளை நாளைக்கு அவர்களுக்கு கொடுங்க. சுகமான நிச்சயத்தை கட்டளையிடுங்க. ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you.